நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல நூறு கண்களின் ஒரே கனவு அங்கீகாரம். மாபெரும் நடிகருடைய பெயரால் அந்த விருது வாங்குறது ரொம்ப பெருமை. ரொம்ப நாள் ஆசை கனவு விஜயோட கையில வாங்குறது. ஆயிரம் இதயங்களின் ஒரே ஏக்கம் அடையாளம். மாஸ்டர், அது உங்களுக்கு தான். நடிகதளம் சிவாஜி அவர்களுக்கு தான். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் ராமநாதன் சாருக்கு அர்ப்பிக்கிறேன். அவார்டு அப்பா போட்டோ பக்கத்துல வச்சுக்கோங்க. எல்லா பகலும் இறைவனுக்கு. லட்சம் திறமைகளின் ஒரே லட்சியம் பாராட்டு. அவர் வாய்ஸ் ஒரு ஹீரோ. ஆமா, நான் ஒரு பெரிய ஃபேன். வாய்ஸ் அடிக்கடி சார் என்ன சும்மா ஓட்டுவாரு. எப்படா என் பேனா வாங்க போற, எப்படா என் பேனா வாங்க போறேன்னு. இதோ அந்த பேனா. கோடி வெற்றிகளின் ஒரே சாட்சியம் புகழ். இது ஒரு ஆஸ்கார் அவருக்கு சம்மதமா நான் கருதுறேன். நேஷனல் அவார்டு வாங்குறத காட்டில விஜய் அவார்டு அப்படிங்கிறது பெஸ்ட் அவார்டு. சாதனை பயணங்களின் ஒரே பாதை தன்னம்பிக்கை. இனிமேலாவது ஒழுங்கா ஏதாவது செய்யி அப்படிங்கிறதுக்காக கொடுத்த விருதா நான் அதை நான் எடுத்துக்கிறேன். வாய்ப்புகள்ல இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலயும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் சூர்யா சாருக்கும் கைத்தட்டின இந்த கைகள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட கைத்தட்டி இந்த மேடையில கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. சாதித்த செவிகளின் ஒரே போதும் கைத்தட்டல். இத்தனை வருஷம் கைத்தட்டி என்ன என்கரேஜ் பண்ண ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் போது எனக்கு கை தட்டினது மட்டும் இல்லை, கை கொடுத்தார்கள். ஒரு விருது ஜியோனி ஸ்மார்ட் போன் 8th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை காசா கிராண்ட். எட்டு திக்கும் வாழும் ரசிகர்களின் பேராதரவோடு 8th ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது உங்களுடைய விஜய் அவார்ட்ஸ். இந்த நேரத்தில் ரசிக பெருமக்களுக்கும் திரையுலகத்தை சேர்ந்த அனைவருக்கும் விஜய் டிவி தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. ட்ரீட்டு
எப்பவுமே ஹாட் அசைக்கில்ல கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சுன்னு பாட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின் ஆக்டு ஜில்லா நாளே ட்ரீட்
அனைவருக்கும் மறுபடியும் விஜய் அவார்ட்ஸின் அன்பு வணக்கங்களும் வரவேற்புகளும். இது ஜியோனி ஸ்மார்ட் போன்ஸ் 8th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை காசா கிராண்ட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரா வயல் கோ பிரசன்ட் பை நண்டு பிராண்ட் லுங்கிஸ் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் ஆர்ஆர்பி ஹவுசிங் அவர் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஸ்டெப் ஸ்டோன் ப்ரொமோட்டர்ஸ் வி கேர் ஹேர் க்ரோத் வைட்டலைசர் த சென்னை சில்க்ஸ் பூமாலை ஹவுசிங் கிப்ஸ் லுங்கிகள் விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸ் ஆர்பிஜி டெவலப்பர் சக்தி மசாலா ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் ஃபேர் அவர் ஃபேர்னஸ் கிரீம் ஹயாத் ரீஜென்சி சென்னை ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி டெலிகசி பார்ட்னர் த ஹிந்து பிரிண்ட் பார்ட்னர் வெல்கம் சிவகார்த்திகேயன். ரொம்ப நேரமா நான் ஒரு ஆளே ஆங்கர் பண்ணிட்டே இருக்கேன், பின்னால ஓடி டீடைல் கேட்டு விஷயங்கள்லாம் வாங்கிட்டு. ஸோ இன்னொரு ஆங்கர் இங்க வந்தாதான் இந்த ஷோவை இன்னும் எளிதாக நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். யார் அந்த ஆங்கர் வர போறாங்க? புது பொண்ணுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க எல்லாரும் தெரிவிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த எட்டாவது உயரத்தை எட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த 8th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ்க்கு நிறைய நாமினிஸ் இருக்காங்க அண்ட் வின்னர்ஸ் இருக்காங்க. பட் இது எனக்கும் எட்டாவது உயரமா இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ஹோஸ்ட் பண்றேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் வந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நம்ம விஜய் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணோம்னா நான் எப்பவுமே நினைப்பேன் சினிமா பற்றி நிறைய தெரியணும், நிறைய தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும்ன்ட்டு. என்ன அப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பதில் தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு நல்லா ரசிக்க தெரியும். இவங்க ஒவ்வொருத்தங்களும் ஸ்க்ரீனில் வந்தாங்கன்னா விசில் அடித்து அப்படியே பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு என்ஜாய் பண்ணுற அந்த ஃபேன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் வெல்கம் டிடி. வாங்க டிடி. நிறைய கேட்டகரிஸ்ல நிறைய விருதுகள் வரிசையாக வழங்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் முதல்ல நாம கொடுக்க போற விருது 2013 ஆண்டுடைய பெஸ்ட் கொரியோகிராஃபர் யா. ஏன்னா டான்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது சினிமாவா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி. அந்த வகையில இந்த விருதை அறிவிப்பதற்காக நாம யார கூப்பிட போறோம்? சோ இந்த அவார்டோட பிரசன்டர் நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட். நம்ம எல்லாரும் அவங்கள பார்த்தோன்னே இப்படி கண்ணத்து பிடிச்சி கிள்ளி கொஞ்சணும் போல இருக்கும். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை ஹேட் பண்ணவே முடியாது. லெட்ஸ் வெல்கம் குஷ்பு மேம். இரண்டாயிரத்தி 2013 ஆண்டு பெஸ்ட் கோரியோகிராஃபர் யார்? The nominees are Best choreographer. The nominees are Satyamani enakku thevaye illa patta nalla saragadicha bodhaye illa Baba Bhaskar local boys from Edirneechal Satyamani enakku thevaye illa unnai kaanade naan indru naan illaye Pandit Birju Maharaj unnai kaanade naan for Vishwarupam உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே காசு பண்ணா கொட்டு மணி மணி காசு ஷெரிப் ஃபார் காசு பண்ணா ஃபார் சூ தி கவர் கொட்டு மணி மணி காசு பண்ணா கொட்டு மணி மணி பயணம் தொடங்கும் தலைகணமும் அடங்கும் மரங்கும் மதிரும் தரணும் மரங்கேற்ற முடிக்கட்டும் பிடிக்கும் ஸ்ரீதர் ஃபார் தமிழ் பசங்க ஃபார் தலைவா கட்டும் புகழது பரவட்டும் தமிழா தமிழா உயரணி பறந்தது தமிழா தமிழ் பிருந்தா அடியே
for Kadal. The winner is... And the winner is... Kush ma'am, please. Whoa, inge? My life, yen uyir en... Yen uyir thori. Brinda! விஜய் டிவி எனக்கு ராஜமேனன் சார், கௌதம் கார்த்திக், மை டான்சர்ஸ், மை அசிஸ்டன்ஸ், மை ஃபேமிலி. தென் எப்போ அவார்டு வாங்கினாவும் என் குருவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ரகுமாஸ்டர்கிட்ட, பட் அவர் இப்போ இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த அவார்டை அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். மாஸ்டர் உங்களுக்கு தான். ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். Thank you, Master. Thank you so much. I'm sure unga master ungala eppume bless pannite irukanga, and that is why your nation's favorite, not just Tamil Nadu Tamil actors oda favorite illa, nation's favorite. But in the paadal in the virudila endha thaniya oru kelvi unga kitta kekka pore, Master. In the Darling Dumbak abingra oru paadalukku vandu amazing ah neenga choreograph pannirundinga, ellarume adha aadrom ena easy ah irukke engalukku appadi pidichirukke. Indha signature step alla neenga nariya idhila vechirpingala stock la illa takku takku na appo varadana aduva varum aduva varum. சிவகார்த்திகேயன் ஆர்டிஸ்ட் மாதிரி பார்த்தா ஒன்று ஜாஸ்தி வரும், அருவி மாதிரி கொட்டும் அந்த மாதிரி. ஓகே மாஸ்டர், இப்போ வந்துட்டு நம்ம ஹன்சிகாவே எல்லாரும் குட்டி குஷ்பு அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ குஷ்பு மேமே இருக்காங்க, அந்த பாட்டு லைட்டாக போகிறோம், டப்புன்னு ஒரு ஸ்டெப்பை மட்டும் குஷ் மேமுக்கு சொல்லி கொடுங்களேன், எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போமா. சரி ஏய் மாஸ்டர் ஓகே சொல்கிறார், அப்போ எல்லாம் உடனே பாட்டு போடுங்க. பாவி புயலே உயிர் மூச்சில் கடை போடறோயா, thanks a lot. Thank you Brinda Master, thank you Kush ma'am, lovely ah irundathu, was so lovely to watch. Shiva enna da vandu Hansika aanalo neja Kushbu, kutti Kushbu aanalo neja Kushbu aanbu, adu thani alagu thane. Okay brother, so next award romba romba mukhyamana award, and I'm going to request Kushbu ma'am, please stay back for the next set of awards. Please stay back. Journey Smartphones 8th Annual Vijay Awards. Let's welcome Vijay Sethupathi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். Listen, make way for the king. Everybody listen. Just watch the way he's gonna swing, alright? Hey! Tinnai teendum kadiravan, enda yellai taandum kaatrivan, kaattai erikkum neruppivan, kai pattal kodikkum neerum. Dear most, Surya sir, ungalukaga naanga ottu modama ivlo neram kaathirukkom. And we want to tell you, Anjanla, you look fabulous, fantabulous. Once again, let's welcome Surya. So next category, enna? Best debut actor. The nominees are... Best debut actor. The nominees are... Ashok Selvan for Pizza 2, The Villa. Gautam Karthik for Kadal. Sandeep Kishan for Yarada Mahesh. Nivin Pauly for Neram. Satya for Puttagam. The winner is... Winner, solletuma? Yeah, please, sollunga. Best debut actor, male. Hands down, the winner is... Porakkumbodhu naan paathen sonnaakka en vayasu therinjum, but irundhalum I don't have a choice. En kan munnadi valandhu Gautam Karthik! Gautam Karthik! I would like his father to come on the stage also. Navarasa Nayakan Karthik. So let's say a big hi to Karthik sir. Hi sir. Can I tell you a bigger hi, both of you? Thank you. So first, iniki winner da main concentration. So I'm going to request both the people. Now first winner kitta pesiren. Na poi en darling pakkathula nindukuren. Yes, unga darling kitta nindukonga. Sari. So Gautam, solunga, how do you feel? Enakku ellarkum vanakkam. Enakku romba sandoshama irukku. And modhalla nandri solradhu vandu aandavarukku da solnum. So thank you God, then dad and mom. And also Kandipa Mani sir for selecting me to launch me in this industry where I found my passion. So ivulanaala I didn't know what I was going to do, and Mani sir nala I have direction in my life. So thank you Mani sir, and to all my fans for supporting me. You guys are everything. You guys make us, you guys feed us, so this is all for you guys. So thank you so much. Kushbu ma'am, நீங்க இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாலே கூட சொன்னீங்க, நான் பார்த்து பிறந்து வளர்ந்த அந்த பிள்ளை அப்படின்னு. ரெண்டாவது, கார்த்திக் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வெரி குட் ஹியூமன் பீயிங் அடிக்கடி அவரை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி
ஒரு ஒரு உங்கள் நண்பருடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட், நீங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளைக்கு இந்த அவார்ட் உங்கள் கையிலேயே கொடுக்குறது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உலகத்துக்கு இவர் கார்த்திக், ஆனால் எங்கள் வீட்டு பொறுத்த வரைக்கும் முரளி. ஸோ என்னுடைய ரெண்டாவது படம் ஐ டிட் வித் ஹிம் அண்ட் வி ஹவ் பின் கிரேட் 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 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் உண்மையில் என் முன்னாடி பிறந்தார். ஐ ஹவ் சீன் ஹிம் லிட்ரலி க்ரோ அப். அண்ட் இன்னைக்கு கௌதம் வந்து என் கையால் என்னை வந்து பெஸ்ட் டெபி அவார்டு கொடுக்கறதுக்கு, ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி கௌதம், பிகாஸ் யூ ஆர் சச் எ வண்டர்ஃபுல் சைல்ட். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மேம், இன்னொரு க்வெஸ்சன் உங்ககிட்ட, இந்த ஃபேன் ஃபாலோவிங், அந்த கிரேஸ், யூனோ, உங்களுடைய உங்களுக்கு வந்து அந்த பயங்கரமான குஷ்பு குஷ்புன்னு உயிரை விட்ட இளைஞர்கள் இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வளர்த்த பையன், உங்கள் கண் முன்னாடி வளர்ந்த பையன் பின்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் வாவ் கௌதம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? டி சின்ன புள்ள அது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும் உங்களோட ஃபீலிங்? இது என்னன்னா, என் வீட்டில் என் பொண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, ஆனால் பெரியப்பாவோட பையன் ஆயிட்டேன். ஸோ அதனால தான் அந்த ஃபீலிங் கிடையாது. கௌதம் அண்ணன் அந்த ஃபீலிங் தான் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் மற்ற பசங்க பார்க்கும்போது, ஆல் த கேர்ள்ஸ் எல்லாரும் பார்க்கும் போது, ஓ கௌதம், இந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஃபீல்ஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் கௌதமுடைய அந்த ஃபீமேல் ஃபேன் ஃபாலோயிங் நான் லண்டனில் பார்த்தேன். The minute he was on the stage, the entire crowd went frenzy. Appa kethu paiyan ama. And ipo ilengargal and the young girls ku enna solligirena, ipo Gautham epdiya neenga okay paninga, young girls unga talent vechi romba alagana maamiyara ungal kadaipaanga, adha Kushbu ma'am ilavasa inaippu. Yes sir, fan following, especially girls, nariya rasigigal. ஒரு இதே வார்த்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே இல்ல 15 வருஷத்துக்கு முன்னால கார்த்திக்கு தான் அதிகமாக சொல்லப்பட்டது. இது ஒரு குடும்ப பிரச்சனையாவே இருக்கே உங்களுக்கு. நான் பிறந்திருப்பேன் அப்பதான் 20 வருஷம். ஓகே, 10-15 நாளைக்கு முன்னால சொல்லப்பட்டது. சோ இன்னைக்கு உங்க பையன் மணி சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர், உங்களுக்கும் நிறைய முக்கியமான பண்ணவர். அவர் படத்துல டெபியூ எடுத்த உடனே ஒரு நல்ல அவார்ட். How do you feel as a father? அவர் படத்தில் நடிக்கும் போதே, அவர் செலக்ட் ஆன போதே அவருக்கு இந்த அவார்டு கிடைச்சது மாதிரி தான். அதை விட பெரிய அவார்டு ஐ டோன்ட் திங்க் இந்த ஜென்ரேஷனில் எனிபடி எல்ஸ் கேன் கெட். இப்போது எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஹர்ஷ் அதை அனௌன்ஸ் பண்ணது, என்னோட குரு பாரதி ராஜா சார் பிள்ளையை பிளெஸ் பண்ணாது. இப்போ உங்கள் முன்னாடி எல்லாம் இந்த பெஸ்ட் விஷஸும் பிளெஸிங்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறையவா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் நான் ஒரு காஃபி வித் டிடி தான் நினைக்கிறேன். அதுல கௌதம் கார்த்திக் தானே மௌன ராகத்துல கார்த்திக் சார் பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிறார். கார்த்திக் சார் நீங்க அது பாத்து ரெண்டு பேருமே இங்க இருக்காங்க, நீங்க அது பாத்துப்பீங்களா எனக்கு தெரியல. நான் காஃபி வித் டிடின்னு ஒரு ஷோ பண்றேன், அந்த ஷோல வந்து ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்து கொடுத்தாரு அவரு. எஸ் ஐ saw that, it was wonderful. Yeah, and superba on spot la and the chirpy mood mari vandu avlo alaga pannaru. Guitar alla vaasichaaru la, guitar vaasichaaru ungalaoda famous dialogue romba alaga maathi pesinaaru. But ipo and the original piece e inge irukumbode and the piece supera paniche enna nama original piece kitta request panni kepoma ore er vaati and kekkalama please and the dialogue unga paiya solli kudpaaru neenga marandirundinga adu neenga vandu ukkarnungala appo dhaan work out aagum. Paarga ulagathile alagana maamiyar anga irukanga, please avanga kitta kudunga, avanga dhaan and the figure. ஓகேவா மேம்? வாட், நீங்க ஃபிகர்னா எப்படி கத்துவாங்க பாருங்க. மேம் குஷ்பு மேம் ஃபிகரா இல்லையா? சீ, இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், ஐ அம் கார்னர்ட் சார். ப்ளீஸ் சார், எங்களுக்காக அந்த டயலாக் மட்டும் குஷ் மேம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. எஸ், அது என்ன டயலாக் கௌதம் சொல்லுங்க. ஓகே, எவ்வளவு ஞாபகம் இருக்கோ சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஹே, உன்னே சொல்லு, நீ என்ன தானே பார்த்துட்டு இருந்த, என்ன தானே தேடிட்டு இருந்த, இல்லையா? போய் இல்ல நோ போய் இந்த பை இல்ல எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தே இதவே இல்ல நீ. ஆமா சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். அங்க பார், இந்த பஸ் மூவே ஆக இல்ல, இதுக்கும் இல்ல தானே. அங்க பாரு, எட்டி பாரு, என் பைக் முன்னாடி நிக்குது நந்தி மாதிரி, நீ போகாதே. ஆமா. சோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம அங்க ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றோம். ரைட் ரைட். அதுலயே டயலாக் நோ அப்படி சொல்லு. Thank you so much. Let's give a big round of applause. It's a pleasure. Thank you so much. Thank you. Thank you. Moonu verukum nandri. Yes, no wonder Karthik sir or charmer irundirkar appovum ippovum seri dialogue solumbodhe so charming. Ellorum avalaga edhirpaarthu kondirukkum ilaya thalapathi Vijay avargalai andoru alaikkirom.
கத்தி படம் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க கத்தி அவங்க மாச காட்டுறாங்க பார்த்தீங்களா. கத்தி விடா தம்பிலா. That's especially for Ila Dalapati Vijay. Singamu vete karanu pakkathu pakkathula ukkandirukanga. Arumiyana kaatchi. Thank you so much for being with us. Okay, adutha nama enna segment paakkuradhukku munnadi vandu ena kalyana aananaala na ellarku gift kudukalam appdin iruken. Poi kuduthiduvaama? Yeah, adu yaar kudukka porena? Kalyana aagada ilam pengalukku na andha gift kuduthittu varaporen. Enna gift appdin paathina ஜியோனி வழங்கும் ஜியோனி ஸ்மார்ட் போன் ஸ்லிம் மொபைல் கொடுக்க போறேன். சதீஷ் அப்படி எக்கி பார்க்காதீங்க, இட்ஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அந்த கிஃப்ட். என்ன மன்னிச்சிருங்க சதீஷ், ஓகே. பட் ஈஸியாக கொடுத்துட மாட்டேன். ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பலார்னு யார் பதில் சொல்கிறாங்க அடிக்கக்கூடாது. பலார்னு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது. அண்ணா நான் கீழே போட்டுமா உங்க பெர்மிஷனோட ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட்டே நான் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி கிட்ட கேட்க போகிறேன், யங் ஆக்ட்ரஸ் கிட்ட, பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் கிட்ட. ஹாய் பிரியா. தேங்க்யூ பிரியா. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அரிமா நம்பியில் சூப்பராக ஒர்க் பண்ணிக்க. ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் நச்சுன்னு அப்படியே செவிலில் விட்டமை எப்படார் ஹாய் தானியா, நீங்கள் விட்டுருவீங்க உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். பட் பலார்னு விட்டமை நீங்கள் சொல்லணும் பதில். சொல்லிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே மொபைல் உங்களுக்கு பரிசு. ஓகேவா? அமலா பால் விஜய் மாதிரி, ஓகே, ஏஎல் விஜய் மாதிரி. அடுத்ததான் இந்த ரெண்டு ஜோடி கல்யாணம் பண்ணால் சினிமா இண்டஸ்ட்ரியில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லுவீங்க? டக் கரெக்டாக சொல்லணும். ஹன்சிகா சிம்பு. இல்ல இல்ல, அதாவது இவங்க கிட்ட சொல்லிட்டேன் பலார்னு என்ன அடிக்கிற மாதிரி கேள்வின்ட்டு. பலார்னு மம்மி என்ன இப்ப அடிப்பாங்க? இல்லம்மா, அந்த பக்கம் போனா அந்த பொண்ணு என்ன அடிக்குமா? தமிழ் வேற தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பட் எனிவேஸ் இட்ஸ் அ பலார் பதில், அதனால உங்களுக்கு சியோனி வழங்கும் ஸ்லிம் மொபைல். ஓகே, அடுத்து பியூட்டிஃபுல்லா நான் ஐஷு கிட்ட. ஹலோ சார், வணக்கம். இந்த மாதிரிலாம் கேள்வி லைட் கேள்வி தான் கேட்பேன். நீங்க ஆக்ஷன் கிங் இருக்குமா? நான் இந்த மாதிரி எந்த ஒரு விபரீத விளையாட்டுக்கு வரமாட்டேன். ப்ளீஸ், உங்களை அப்பா அடிக்க மாட்டார்ல? உங்க பின்னாடி நினைக்கிறேன் என்ன அடிக்க மாட்டார். உங்களை அடிப்பாங்க நினைக்கிறியாம்மா? அப்ப நான் மொபைலோட அந்த பக்கம் போயிடுவா? இல்ல இல்ல. சரி ஓகே, உங்களுக்கு ஈஸி கேள்வி. அப்பா பின்னாடி இருக்கனால பாருங்க சார், எவ்வளவு ஈஸியா கேக்குறேன் பாருங்க. இண்டஸ்ட்ரியில யாரு ஸ்மார்ட்டான ஹீரோ, செக்ஸியான ஹீரோயின்? அஜித் சார் இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஐ லைக் சிம்ரன். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், சிங்கத்து முடிய சீப்பால வரக்கூடாதுன்னு. பட் எல்லாரும் அதை செஞ்சிட்டு இருக்காங்களே. ஓகே அஜித் சார், ஹீரோயின் யார் சொல்லுங்க? சிம்ரன். சிம்ரன், இருங்க, நடுவர் சிவா கிட்ட கேப்போம். சிவா கரெக்டா கொடுத்துடலாமா? என்ன கொடுக்கணும்? நான் கொடுத்துறேன்ப்பா. யப்பா ப்ளீஸ் வா, ரைட்ல இருக்கார் பிரதர், கம் டக்குன்னு சொல்லுங்க ஆன்சர் கரெக்டா. இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா? இல்ல, அவங்களுக்குலாம் கேள்வி ஆன்சர்லாம் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா மொபைல கொடுத்துரு. ஓகே, கரெக்ட்டான விஷயம். இதுக்கு தான் சிவா கிட்ட கேட்கணும்ங்கிறது. ப்ளீஸ் அப்பா, தேங்க்யூ. நான் இப்படி காப்பிடுறேன். ஐயோ, இந்த பக்கம் வேற அடி இருக்கே. ஐயோ சரி, எப்படியோ அங்கே போய் மொபைல் கொடுத்து கரெக்ட் பண்ணுறேன். ஹாய் ஹன்சு, யூ லுக் லவ்லி. ஓ மை காட், நீங்களும் லவ்லி, நீங்களும் லவ்லி. நீ ரம்யாக்கா எப்படி இருக்கீங்க? ஒரு வாட்டி சிரிங்க ப்ளீஸ் எல்லாருக்கும். சிரிக்க வை, சிரிக்க வையா. இப்ப நான் அடி வாங்குவேன் அந்த பொண்ணுகிட்ட, அப்ப இதே மாதிரி மனம் குளிர சிரிங்க. ஓகே அன்சிகா, ஒரு பயங்கரமான கேள்வி கேட்க போறேன். அன்சிகா, சிம்பிள் க்வெஸ்சன், பா போல்ட் ஆன்சர் கொடுக்கணும், பிகாஸ் யூ ஆர் வெரி போல்ட் அண்ட் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் யூ. ஹாய் துல்கா. ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நீங்க கடைசியா உங்களை பத்தி கேள்விப்பட்ட ஒரு காசிப். வாட் நான்சென்ஸ் காசிப் திஸ் இஸ் அபவுட் மீ, ஐ அம் நாட் லைக் தட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு காசிப். காசிப் அபவுட் மீ, I'm done with gossips now. Yeah, so I'm pretty much stupid on over gossip. Neenga kelvi pat, I don't read too much of papers for me to say. Onna renda onra renda gossip gal, please mobile kudunga. I think it's a very honest answer. Adu mattum illa, andha ponnu vera solichu kudukalena edha adi vaangir pora. Thank you Ansika, manam pola ungalku mangalyam amaye, ennudaiya manamarndha vaazhthukal. Congratulations Hansika, Priyanand and Aishwarya, and ungalku vanda oru best ana life kaathittu irukka appdin enoda wishes ah therichikitta. Adu mattum illa, neenga win pannirukra andha prize enna nu pathinga na ungalaoda indha bold answer ku Jioni 5.5 world's slimmest phone ah na ungalku parisa koduthirken. So please enna pathi neenga perumaiya apparama Twitter la post panniduga. Thanks. Neengal paathukondirpadhu ungal vijay.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்டகரி. எப்போதுமே ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ள அல்லது எந்த சினிமாவுக்குள்ளுமே அறிமுகமான நேரத்திலேயே அங்கீகரிக்கப்படுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த வகையில் பெஸ்ட் டெபியூ சிறந்த அறிமுகம் 2013 யா என்பதுதான். பிரசன்டர்ஸ்க்காக ரொம்ப முக்கியமான ஃபேவரட்டான ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியை கூப்பிட போகிறோம். மிஸ்டர் ஜெயராம் அண்ட் அவருடைய புதல்வன் மிஸ்டர் காளிதாஸ். மலையாளம் இவர் பேசும் வாய்மொழி, நடிப்புதான் இவர் போற்றும் தாய்மொழி. எந்த வடிவம் கொண்ட பாத்திரத்திலும் தண்ணீராய் நிரம்பி விடுவார். என்ன கடினம் கொண்ட வேடத்திலும் தன் பேரை பொறித்திடுவார். ஜெயராம் அசாத்திய திறமை கொண்ட அசல் கலைஞர். மலையாளம் தமிழ் உட்பட நூற்றுக்கணக்கான படங்களின் மூலம் லட்சக்கணக்கான இதயங்களில் இடம் பிடித்தார். தமிழில் கோகுலத்தில் அறிமுகமானவர். நடிப்பின் குருகுலத்தில் இணைந்த படம் தெனாலி. தன் அற்புதமான நடிப்பாற்றலால் தொடர்ந்து எக்கச்சக்க விருதுகளை வென்று உச்சம் தொட்டவரின் மகுடத்தில் பத்மஸ்ரீ எனும் வைரத்தை பதித்து கௌரவித்தது இந்திய அரசு. இத்தகு சிறப்பு வாய்ந்த வித்தகரை இந்த பெருமை மிகு மேடையில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது எய்த் ஆனுவல் விஜயவா. ஜெயராம் அவர்கள், அவருடைய மகன் காளிதாஸ். சோ இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு அந்த விருதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க? தி நாமினீஸ் ஆர் பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ். தி நாமினீஸ் ஆர் ஐஸ்வர்யா அர்ஜுன் ஃபார் பட்டத்து யானை, காற்று வீசும் உன் வாசம், நஸ்ரியா நாசிம் ஃபார் நேரம், வானம் எங்கெங்கும் நீலம் சாரல் வந்ததேனும், ஸ்ரீ திவ்யா ஃபார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். பொண்ணு ரெடியாயி 3 மாசம் ஆச்சு, மாப்பிள்ளையும் ரெடியாயி 6 மாசம் ஆச்சு. ஹலோ மாலினி. சுரபி ஃபார் இவன் வேற மாதிரி. இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இத பாக்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் வருது, அதனால படிக்கவே முடியல. என்ன சொன்ன? மீன் டிஸ்டர்ப் பண்ணுது. துளசி நாயர் ஃபார் கடல். சினிமா பார்த்தா தெரியுமா, சூப்பர் சினிமா. வடிவேலு வந்து காமெடி பண்ணாரு. The winner is, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சென்னை, வாழ்க தமிழ். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நாள் இது. என்னென்னா, என் மகன் வந்து ஒரு பால நட்சத்திரமாக ஒரு படத்தில் நடித்து தேசிய விருது வரைக்கும் வாங்கியிருக்கான். ஆனால் அவன் ஒரு நாயக நடனாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாயகன் மாதிரி அவன் ஒரு மேடையிலே கூப்பிட்டு கௌரவப்படுத்தினத்துக்கு விஜய் டிவி எல்லோருக்கும், உங்கள் எல்லோருக்கும் என் குடும்பத்தோட நன்றியை முதல் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நஸ்ரியா நஸ்ரி. காதல் என்னுள்ளே வந்த நேரம் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில், நானும் உன்னுடன் நடக்கிற நேரம் இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும், என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்தாடுவதாரும், என் சுவாசாரையாகி தாங்கும் உடலாகி உயிர் வாழ குட்டி செல்வது யாரோ. Congratulations Nasriya. Thank you, thank you. What do you have to tell Nasriya? சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னே புரியல. Very happy to be standing here. The love and support எனக்கு இங்கேன்னு கிடைச்ச
லவ் அண்ட் சப்போர்ட் அந்த மாதிரி எனக்கு வேறு எது இண்டஸ்ட்ரியிலையும் கிடைக்கல. Thank you so much. Thank you for this award. Thank you to all my directors, all my co-stars, my parents, and last but not the least, all the audience. Thank you. Love you. That's your one more question. One more question. நீங்க சின்ன குழந்தை இப்பவே ரொம்ப குட்டியா இருக்கீங்க. இன்னும் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் சொல்றேன். நீங்க எந்த ஹீரோவை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டீங்க? இவரோட நம்ம நடிக்கணும், இவரை நம்ம பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்டது யாரு? எந்த ஹீரோ? நிறைய இருக்கு actually. சரி, எங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில யங் ஹீரோஸ்ல ஒருத்தங்க சொல்லுங்க. அஜித் சார். தல 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 தலைய ஒண்ணு பிரதர், கொஞ்சம் லைட்டா பிரதர். அண்ட் இந்த ஒட்டுமொத்த ரசிகர்கள் சார்பா இந்த 8th annual விஜய் அவார்ட்ஸ்ல தல கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். தல, 9th annual விஜய் அவார்ட்ஸ்க்கு எனக்காக வர வேணாம், எங்களுக்காக வர வேணாம், விஜய் டிவிக்காக வர வேணாம், இவங்களுக்காக பிளீஸ் வாங்க தல, பிளீஸ் தல. இப்ப இருக்க ஹீரோஸ்ல யார பிரதர்னு கூப்பிட ஆசைப்படுறீங்க? ஏன்னா உங்க பிரதர் டயலாக் தான் தமிழ்நாட்டிலே பாப்புலர் ஆயிடுச்சு. ஆரியா. அதாவது பாவம் ஆரியா, சும்மா அந்த மனுஷனை போட்டு எவ்வளவுதான் எல்லாரும் அடிக்கிறீங்க, பாவம் அந்த பிரதர். நிஜமாவே எப்படி கூப்பிடுங்க பிரதர்? Thank you. Thanks a lot, Nazriya. Thank you so Good much. Luck. All the best. Thank you. Thank you so much. But I'm going to request Jairam sir and Kalidas to stay back, please. கொஞ்ச நேரத்தில் வந்து அரங்கம் வந்து இன்னும் சூடாக போகுது. இட்ஸ் கேரிங் ஹாட்டர் அண்ட் ஹாட்டர்னு சொல்லியிருந்தேன். பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழையெல்லாம் பெஞ்சுது. ஸோ அந்த மழைக்கு பின் அந்த அதுக்கு முன்னாடி வந்து அந்த புயலுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ புயல் ஒரு வளர்ந்து வரும் ஹீரோ. ஆக்சுவலாக அவங்க அப்பா ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதுலேருந்து அப்படியே வளர்ந்து 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 ஒரு ரீச் ஆகி பெரிய ஹீரோவாகி தமிழ்நாடு இந்தியா முழுக்க ரீச் ஆனார். உங்களுக்கு மிமிக்ரி வருமா காளிதாஸ்? அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவிக்கு முதல்ல நன்றி, ஏன்னா என்ன இவ்வளோ பெரிய ஒரு உங்களுக்கு மிமிக்ரி வராட்டி கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அற்புதமாக தமிழ் வருது. தேங்க்யூ. மிமிக்ரி பண்ணுவீங்களா? சும்மா காலேஜ்லலாம் லைட்டாக பண்ணுவேன். பண்ணுவீங்க அப்போ? ஆ, லைட்டாக. அப்புறம் அங்கேருந்து அங்கே வந்துருக்கல. எங்களுக்காக யார் வாய்ஸ் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க யாரு. சூர்யா சார் மாதிரி பண்ணுவீங்களா? ப்ளீஸ் பண்ணுங்க. அவர் சூர்யா சார் வந்துட்டு விஜய் டிவி விஜய் அவார்ட்ஸ் வந்திருந்தா எப்படி பேசுங்க? உனக்கு சூர்யா பேசுறேன். எவ்வளோ ரொம்ப பெருமையாக சொல்லுங்களா, கோபி சரோட பெரிய ஃபேனு. டாடி டாடி பீடி கேடி எங்கே போட அந்த டிடி அட போடி. வேற ரொம்ப ஆக்சுவலா மிமிக்ரி மட்டும் இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அப்படி கம்பைண்டா வருது. வேற என்ன வாய்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருப்ப இங்க ரெஸ்பான்ஸ்? ஓகே, இங்க கேக்கலாமே, என்ன வாய்ஸ் பண்ண சொல்லலாம்? தல 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 காளிதாஸ், இப்ப நீங்க பேசுற பேச்சுல எல்லா தல ஃபேன்ஸ்காக 9th annual awards க்கு அவர் எப்படியா வந்திரணும் அந்த மாதிரி பேசுங்க. தம்பி மயில் வாகனம் டெடிகேட்ட கிழுத்து மூடுறா. என்னண்ணா சொல்கிறது, இது வந்துட்டு இது வந்து அவரோட புது வாய்ஸு. இதுவே அவர் வாலியில் பேசுனா வாலி படத்தில் பேசுனா
ஏ என்ன நீ ரோட்ல போற பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்லிட்டு இருந்தேன், நானும் லூசுன்னு நினைச்சிட்டுருக்கியா? வாக்மேனா எடுத்துட்டு வச்சிருக்காங்க, நாலு பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாட்டு கேட்கணும்னு தான் வச்சிருக்காங்க. ஏ போடி அது. ஏ காளிதாஸ், நீங்க பார்க்க கூட அமராவதி அஜித் மாதிரி தான் இருக்கீங்க லைட்டா. பட் எனக்கு இன்னொரு டக்குன்னு ஒரு ஐடியா, நீங்க உங்க அப்பா மாதிரி பேசுவீங்களா? ஜெயராம் சார் மாதிரி இல்ல, தலை மாதிரி பண்ணா தளபதி மாதிரி கண்டிப்பா பண்ணு. அப்புறம் காளிதாஸ், இதனால தான் சொல்றது சிங்கத்து முடிய சீப்பால வரக்கூடாதுன்ட்டு. எங்க தளபதி மாதிரியும் டான்ஸ் ஆடுங்க, தளபதி மாதிரி டான்ஸ் ஆடிட்டே நீங்க பேசணும் பிளீஸ். த ரிக்வெஸ்ட் இல்லையா? ஒரு வாய்ஸ் மட்டும். ஓகே ஓகே, பிளீஸ் கோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மற்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா, கோபிநா வணக்கண்ணா. இல்லை, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிமிக்ரி பண்ணுவீங்களா இல்லை ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவீங்களா? ஏன்னா எப்போ பாரு அந்த கோட்டு மட்டும் கரெக்டாகவே போட்டு வந்துடுங்க, நாளைக்காவது அந்த கோட்டு. ஓகேண்ணா. வெற்றியாளராக நீங்க வரணும் அப்படின்னு விஜய் டிவி ரசிகர்களின் சார்பாக வாழ்த்துகிறது. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான். என்ன நம்முடைய விஜய் அவார்ட்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் 2013 யார்? அட்டக்கத்தி தினேஷ் அவர்களை இந்த விருதை வழங்குவதற்காக அழைக்கிறோம். So the nominees are Best Supporting Actress. The nominees are Dey! Yara niye? Dhanshika for Paradesi. Pora! Pora! Avan jonna ivan jonna anta aamla nai oru nai ulla varapadadu. Pana irunda enna venalum pannalalla pa. Nandita for Edar Nichal. Vaalnalalla oda vidama modiki potrralalla pa. Inme na enna panna poren pa. Asurala konna kondaradana seiva. Andrea Jeremiah for Vishwarupam. அவள்ட நமக்கு என்ன பேச்சு? What say you, John? Tulasi for Adalal Kadal Sevir. வாங்க. என்ன சொல்ல? பொண்ண சட்டிதான் சொல்லி வீட்டுக்கு வாங்க. எனக்கு ஒரு நீ செய்யணும்னே. சொல்லுமா? விஜய் சந்திரசேகர் for மாதா யானை கூட்டம். ஆனா இன்னைக்கு அவளை விட பெரிய துரோகம் நான் பண்ணிட்டேன். எனக்கும் அவளுக்கும் வித்தியாசமே இல்லை. The winner is So தினேஷ் சொல்லுவார் யார் வின்னர். தன்சிகா ஃபார் பரதேசி. Best Supporting Actress 2013.
14 best supporting actress, such a lovely actress, Dansika. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆசை கனவு விஜய் அவார்ட்ஸ கையில் வாங்கணும்னு, இன்னைக்கு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல. அண்ட் இவ்வளோ தூரம் நான் ஒவ்வொரு படியாக மேலே வந்ததுக்கு என்னோடய டிரெக்டர்ஸ் காரணம், ரைட் ஃப்ரம் பேராண்மை ஜனநாதன் சார்லேருந்து இப்போது பரதேசி பாலா சார் வரைக்கும். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாலா சார். என் கூட பாலா சாரும் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கேன் யூ சார்? ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு இவரால் தான் இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா 4 வருஷமாக போராடி பாலா சார் கொடுத்த வாய்ப்பால் நிறைய ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கு. இதுதான் என்னோட முதல் ரெகக்னைசேஷன்னா நினைக்கிறேன். நேஷனல் அவார்டு வாங்கினா கூட இவ்வளோ சந்தோஷப்படுவேனான்னு தெரியல. விஜய் அவார்டு கையில் வாங்கினது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாலா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி பத்தாதுன்னு தெரியும். சார்ன்றத விட அண்ணன் சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார். பாலா சார், இந்த ரோல் ஒரு கனமான கதாபாத்திரம், ரொம்ப ஸ்பெஷல் ரோல் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இவங்களை அந்த ரோல்குள்ளே கொண்டு வர்றது எளிதாக இருந்ததா? ரொம்ப எளிதாக இருந்தது, ரொம்ப எளிதாக இருந்தது. Thank you both of you. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. Thanks a lot sir. Thank you. Thank you. All the best. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு மேல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து எங்களால என்ன சொல்றது, அடக்கி வைக்கவே முடியாது. நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது நம்மளுடைய விஜய் அவார்ட்ஸ். எவ்ரி டைம் இட் கெட்ஸ் பிகர் அண்ட் பிகர். ஒரு கிங் சைஸ் விஜய் அவார்ட்ஸ் பார்க்கணும்னா ஐ திங்க் தி கிங் ஷட் பீ பேக். அண்ட் ஐ கெஸ் ஹி இஸ் பேக் ஃப்ரம் பாலிவுட் பாஷா, ஷாருக் கான். தமிழ் தெரியாதா? ஹிந்தியில ஒன் செகண்டா. நம் கி சந்த் கோ குங்கட்டி நீச்சே சுபா கே லாயி தெரே லியே துனியா சே நஜரே சுரா கே பீச்சே குவா கே மேரே காயீ தூ ஹி பதா ஜாஊ மே கஹா முஜ்கோ துஆ கிஸ்கி லகி பாயீ आके पधा रहा हूं जो यहां इल्ले फिकर आजा इधर बीट पे लगा ले तू ढूंढा 1 2 3 4 get on the dance floor. 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 Get on the dance floor.
Saruji, thank you. Welcome back. King Khan is back. Thank you so much, kids. Thank you very much. King Khan, I can't tell you naanga evlo happy ah irukom, romba santoshama irukom. Assalamualaikum, bye. Thank you. Ore ore aase or wish. Can I just touch you once? No, it's a huge thing for me. Wait. Woo! Shah Rukh Khan, the King Khan. Thank you so much for coming second time. And rendu vaati enakku vandu hindi theriyadu. Ore dialogue ye kaume ye kisan. Unga tamil mai namma hindi very bad. One old dialogue, old movie, ye gaume ye kisan regatata. My hindi very bad. So I have to say this. Then ange adi vaanguva ungalku idella na solli kuduthena neenga tamil la engalukku edhaadu solunga second okay so I'll say what I know in tamil narukunda naracha painda vandre kundi chandi ella saapidja soke marin predictly that's all Saruji I think we can all the fans will enjoy this dialogue I'll tell you if possible please yeah. repeat na oru tadava sonna I hope I'm not spoiling it for you. But first of all thank you very much a very very good evening to everyone here at the Star Vijay Awards bahut bahut dhanyawad shukriya Sharu ji neenga nariya engalukaga pannu so I'm going to let you go sit down okay. thank you so much but ore er vaati madras tamil la ona sollidunga audience kaga for your fans millions of fans we don't speak one word of hindi but all the tamil people here we love you so much from the bottom of our heart now even though we don't speak your language now I want to say this when I was coming here they were asking me that they're giving me an award tonight Yes. So first of all, on behalf of so many wonderful people, I know Kamal Hassan sir is here who got injured. Sorry, sir. No, he'll join with us soon. Okay, he's going to join us. He's. I think Khushbuji is here. Good yeah, evening, ma'am. There. Wonderful to see you. So many wonderful people. The very talented director who never works with me, Shankar sir. Fantastic. Shankar sir is there. Vijay who was very shy Vijay last there. time. Yeah. There he's there. And Rehman sir who's become a Mumbaikar so we are okay with you Rehman sir and my friend from Pepsi Day Surya is here Surya is there Surya. Yes and little Shruti and so many actors and actresses and directors Bharti Raja sir Mr. Bala such wonderful people I want to thank you from the bottom of my heart for giving me this honor and calling me here year after year I was asked that you know I'm going to get an award but if I was to give away all the awards that I have garnered not only from Star Vijay but from other functions I would come here every night every year and give them away just to be spending time with all you people so thank you so much thanks a lot thank you we love you Shahrukh ji we love you thank you so much Shahrukh ji so I'm going to request you to please take your seat thank you romba nandri உங்கள் விஜய் அடுத்த அவார்டு இன்னொரு முக்கியமான அவார்டு நம்முடைய விஜய் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் 2013 ஆண்டினுடைய பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் யார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி இதோடைய நாமினேஸ பார்க்கறதுக்கு முன்னால இந்த விருதை வழங்குவதற்காகவும் அறிவிப்பதற்காகவும் திருமதி சுகாசினி மணிரத்னம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் Thank you.
2013 Best Supporting Actor Male. The nominees are Best Supporting Actor. The nominees are Arvind Swami for Kadal. Adicha na inge po maten. Konama da poven. Kollano nenikavan kollala. Enakku vela kadak. இங்க ஆரம்பிச்சத நான் முடிச்சிட்டான் போவேன். முத முத புள்ளைய பத்தி என் கையில விடுத்தாங்க. அந்த நிமிஷம் என்ன என் நெஞ்சுக்குள்ள இருக்கு சார். பாரதி ராஜா ஃபார் பாண்டியனா. குத்தி கொண்டு அவுண்டு கோவத்துல இருக்கு. உடம்புல தம்பல். மா என்னடா பசிக்குதா? நான் சிகரெட் அடிக்க நிப்பாட்டிலாம் இருக்கேன் மா. கருணாகரன் ஃபார் சூது கவர். நல்ல குரூப் பயிற்சின்னுட்டு. அதெல்லாம் இல்லமா பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பொறுப்பு வந்துருச்சு. உண்மையாவட சொல்ற என்ன தொழில் அத அப்பா காசு எழுதுறாரோ அத வச்சு தான் சொல்ல முடியும் இப்ப என்ன உன் பிரச்சனை சொல்ல சத்யராஜ் ஃபார் ராஜா ராணி சொன்னா ரெகுலரா எல்லா அப்பாவும் சொல்ற மாதிரி இருக்கும் இல்ல எமோஷனல்ல பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டுமே கேரக்டர் செட் ஆகாது மானிக் இஸ் மை நேம் டூட் பாபி சின்ஹா ஃபார் நேரா பைக்ரியா ஒளி பேர் சொல்ல மாணிக்கம் பட் மாணிக் தான் ஸ்டைல் நான் கூட மாணிக் பாஸ் அவர் நினச்சேன் The winner is And the winner is The best supporting actor male The winner is என் இனிய தமிழ் மக்களே பாரதி ராஜா சார் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் Young man is here. Hello sir. Vanakkam. ஒரு சின்ன சீக்ரெட் எல்லாரும் வந்து நான் மகேந்திரன் சாரால நெஞ்சத்தைக்கலாத இன்ட்ரடியூஸ் ஆன எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த படத்தோட 10 நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இவர்கிட்ட மாட்டினேன் கொத்த ஜீவித்தாலு அப்படிங்கிற தெலுங்கு படம் புதிய வார்ப்பகளோட தெலுங்கு வெர்ஷன் ஒண்ணுமே தெரியாது எனக்கு சினிமான்னா சொல்லி கொடுத்தது அவர் தான் இன்றைக்கி அவருக்கு நன்றியோட ஒரு அவார்டும் என் கையால் கொடுக்கறதுங்கிறது அவர் சொல்கிறார் ஃபன்னியாக இல்லை இதெல்லாம் பார்க்கும்போதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஐயோ பாரதி ராஜா ஹீரோயின் தான் வைக்கப்படுன்னா பாரதி ராஜாவே வைக்கப்படுறாரு அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு ஐயோ அடிச்சிட கிடிச்சிட போகிறாரு சார் 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 என் இனிய தமிழ் மக்களே ரசிகப்புற மக்களே வணக்கம் ஆசிரியர் சொன்ன ஃபன்னி எனக்கே புரியல ஒரு நடிகை நான் என்ன எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த அவார்டு ஐ ஹேவ் டு நடிகதளம் சிவாஜி அவர்களுக்கு தான் இந்த அவார்டு ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் சின்ன வயசுலேருந்து என்னை மோல்டு பண்ணவே அவர் மூலமாக தான் நான் அவர்கிட்ட பேசும்போது ஒரு நாள் சொன்னேன் முதல் மரியாதையில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்னடா வெரி கிரேட் ஆர்டிஸ்டா நீ தான் ராதா பக்கத்துலேயே இருந்துச்சு ஒரு 10% இவன் நடிக்கிறத கட்சியா பிரபாபா இருக்கு அப்படின்னா அண்ணே நான் ஒரு உண்மையை சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு என்னடா எப்படியாவது உங்களை தாண்டி உங்களை ஜெயிச்சு நடிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தேன் ஏண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியில் நீ மூஞ்சியே பார்த்தது இல்லையா நான் சொன்னேன் நான் இங்கிலீஷ் படம் பார்ப்பேன் நடிக்கிறதுக்கு முகம் தேவையில்லை அப்படின்னு நினச்சி வந்தேன் இங்கே வந்த பின்னாடி தானே இட்லி இல்லையா மூஞ்சி இருக்கணும்னு நினச்சி அப்புறம் தானே பேசும் வந்தேன் படம் வேறு ஆசை திட்டுவார் அவர் அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் இஸ் கிரேட் என் லைஃப்பில் த பெஸ்ட் 8 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன்
பட் த பெஸ்ட் அவார்ட் ஹி ஹஸ் கிவன் டு மீ. இன்னொன்னே ஃபிலிம்ஃபேர் அவார்டு தான் அந்த நாட்டில் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி நேஷனல் அவார்டு வாங்குறத காட்டில் விஜய் அவார்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரெடிட்டாக இது. அது 8 ஆண்டுகள் கழித்து என்னை ஒரு நடிகராக கௌரவிச்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்யூ. அண்ட் அதை காட்டில் என் மேலே நம்பிக்கை வச்சிருந்த சுசீந்திரன் இல்லை, என்னையா என்னை போய் நடிக்க வைக்கிறேன்னு. சார் நீங்கள் ரொம்ப சின்ன பசங்க, வளர்ற பசங்க என்ன சொல்கிறான்னு ஒரு நாள் விஷாலாக ஏர்போர்ட்டில் பார்த்துட்டேன். இந்த பையனுக்கு நான் அப்பாவா எப்படி? நானே பேண்ட் போட்டு ஏமாத்திட்டுருக்கேன், ஜீன்ஸ் போட்டு எப்படி அப்பாவா யோசித்தேன். சரி சொல்கிறான் பையன் நடித்தேன். திஸ் இந்த பெருமையெல்லாம் சுசீந்திரனுக்கு தான். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். சார் அப்படியே ரீடைன் பண்ணி ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். பாரதி ராஜா சாரோட ஹீரோயின்ஸ்னா ஒரு தனி மரியாதை இருக்கு. அவருக்கு பிடிச்ச ஹீரோயின், அவருடைய ஹீரோயின்ஸ்ல அவருக்கு யார ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்படியேதான் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீதேவி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். ஸ்ரீதேவி தானே சார் உங்க ஹீரோயின்ஸ்லயே? எனக்கு என் ஹீரோயின்லயே பிடிச்சது பாரதி ராஜா தானே, எல்லா ஹீரோயின்லயும் பாரதி ராஜா இருப்பான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டியிருக்கு. ஒரு டவுட், இது கேள்வி கூட கிடையாது, பாரதி ராஜா சார் கிட்ட தான். சார் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் ஹீரோயின்ஸை அடிப்பீங்க அப்படின்ட்டு, அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி, அது உண்மையா இல்லை அவதூறா? நான் அவர் கூட 3 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அடிக்கலாம் மாட்டார். ஒழுங்காக நடித்தா, ஒழுங்காக நடித்தா அது ஒரு கீழே இருக்கு பை லைன், ஒழுங்காக நடித்தா திட்டக்கூட மாட்டார், திட்டக்கூட மாட்டார். ஒழுங்காக நடிக்கலன்னா அவர் தலையிலே அடிச்சுப்பாரா? ஒரு விஷயம், அடிக்கிறதும் செல்லமாக தட்டி கொடுக்கறது வித்தியாசம் இருக்கு. மேக்ஸிமம் ஹீரோயின்ஸ் செல்லமாக தட்டி கொடுத்துருக்கு. ஹீரோஸ் 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 அது ஒரு பெரிய பலவீனம் தான் எனக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாருமே ஹீரோவை 8 பேரை வச்சு 100 பேரை வச்சு அடிக்கிற மாதிரியே படம் எடுப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு என் ஹீரோயின்களை மட்டும்தான் எலிவேட் பண்ணுவேன். தப்பி தவறி ஜெயிச்சிருவாங்க ஹீரோ. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஹீரோஸும் சாமானியம் இல்லை, ரொமான்டிக்கில் எல்லாரையும். ஏன்னா நான் கத்தி சண்டை போட்டு பெரிய சண்டைகள்லாம் போட விடுறதில்லை, வாழ்க்கையில் யதார்த்தமாக ரொமான்டிக். இன்னைக்கு கார்த்திக் இந்த மேடையில் நிற்கிறான்னா த ரொமான்ஸ், தட்ஸ் சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ சார். சுகாஷினி மேம் நீங்கள் இன்னொரு அவார்டு கொடுக்கணும் ப்ளீஸ். ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் த நெக்ஸ்ட் அவார்ட் மேம். அடுத்ததா விஜய் அவார்ட்ஸில் ஒரு முக்கியமான விருது, 2013 சிறந்த வில்லன் யார்? பெஸ்ட் வில்லன், தி நாமினீஸ் ஆர். இந்த பேரை வச்சுக்கிட்ட நியூயார்க்கா இருக்கா? போட்டோ போட்டோ ராகுல் போஸ் ஃபார் விஸ்வரூபம். இமெயில் அவை இமெயில் லாபத்துல பாதிக்கு பாதி 50%. எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம லாபத்தில் ஷரத் லோஹிதாஷ்வா ஃபார் பாண்டியன் நாடு. 50% தரவங்க மட்டும்தான் மதுரையில் பிசினஸ் பண்ண முடியும். The winner is அர்ஜுன் ஃபார் கடல். ஒரு ட்ரீம் மேக்கர், இந்த கடப்பத்தை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. யுவர் மனைவி தெரஸ் பேரழகி, அவ வயத்துல என்னால ஒரு பாவம். நான் சாத்தாண்டி அர்ஜுன் ஃபார் கடல். அர்ஜுன் சார், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஆக்சன் கிங் அர்ஜுன்.
அர்ஜுன் சார், ஆக்சுவலாக இந்த அவார்டு ரொம்ப ஸ்பெஷல். இதை பெரும்பாலான நேரத்தில் உங்களை மாதிரி ஹீரோக்கள் தான் வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டை ரஜினி சார் வாங்கியிருக்காரு, கமல் சார் வாங்கியிருக்காரு, இப்போ அர்ஜுன் சார் வாங்குறாரு. நீங்கள் நிறைய சமூகம் சார்ந்த ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட் சார்ந்த நிறைய படங்களில் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் இதில் வில்லனாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிஜமாகவே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அவார்டு தான் எனக்கு. இதுவரைக்கும் எத்தனையோ படங்களில் ஜனங்க விரும்பி பெஸ்ட்டு ஆக்டர் ஹீரோவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வில்லன் நான் வாங்குகிறேன். இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஃபஸ்ட்டு மணிரத்னம் சார் வந்து இந்த கதை சொன்னார், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கன்னு சொன்னார். எப்போது அவரை நான் எங்கே மீட் பண்ணாலும் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும், சேர்ந்து பண்ணால் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு கேரக்டர் எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்கினேன், வில்லன் நான் பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் ஐ தாட் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அண்ட் வாழ்க்கையில் ஒரு வில்லன்னா பண்ணனா எப்படி பண்ணணும்னு அப்பப்போ பார்க்குறது ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் பண்ணியிருக்காரு, கமல் சார் பண்ணியிருக்காரு, எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் வில்லன் பண்ணும்போது எப்படி அப்படின்னு ஒன்று இருந்தது, இது பண்ணிட்டேன். ஒரு க்யூரியாசிட்டி, நீங்கள் திரை உலகத்திற்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கு? உண்மையை சொல்லணும்னா நான் இங்கே 1984 கிட்டத்தட்ட இப்போ 84 ஆமாம், 26-27 வருஷம் ஆச்சு. ஆனால் நீங்கள் வந்தப்போ எவ்வளோ எங்கே இருந்தீங்களோ அதை விட இப்போ எங்கே இருக்கீங்க. தட்ஸ் வாட் தி ஸ்பெஷல் வித் அர்ஜுன் ஆக்ஷன் கிங். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ சோ மச். எப்படின்னு நாங்கள் கேட்கவும் போகிறதில்ல, ஏன்னா அது பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும், அது எங்களால் முடியாது. நாங்கள் பீஸா பர்கர் சாப்பிட்டே வளர்ந்துக்கிறோம். தேங்க்யூ சோ மச். அப்புறம் இந்த அவார்டு வந்து என்னுடைய என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் ராமநாதன் சாருக்கு அர்ப்பிக்கிறேன். ராமநாதன் சார் சூப்பர். ஐம் ஷூர் ஹி இஸ். தேங்க்யூ சோ மச். உங்கள் விஜய். சூர்யா அன்று தமிழ் சினிமாவில் சின்னஞ்சிறு துரும்பா இவரும் ஓர் அங்கம். இன்று ஒவ்வொரு படத்திலும் ஓங்கி அடித்திடும் 1.5 டன் சிங். சூர்யா தென்னிந்திய சினிமாவின் நிரந்தர இளைஞர், தன்னிகர் எல்லாம் தனிப்பெரும் கலைஞர். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸ் முடிசூட்டி கொண்டாடும் வசூல் மன். இவர் அகரம் வைத்து அன்பு வளர்க்கும் நெஞ்சா, சிகரம் எட்ட சிலிர்த்து நிற்கும் அஞ்சா. லெட்ஸ் வெல்கம் அஞ்சான் சூர்யா. சிங்கம் சிங்கம் சிங்கம்
ஃபேன்ஸ் இருக்கும். பட் இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ், இவருடைய குணத்துக்கே ஏகப்பட்ட பேர் இவருக்கு ஃபேன்ஸாக இருந்திருக்காங்க. And I totally believe it, Surya sir. Thank you so much for being with us, brother. கல்யாண பொண்ணு முதல் வாழ்த்துக்கள். நன்றி. And உங்களை இன்னும் தொடர்ந்து பேச வைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சான் படத்தோட டைரக்டரையும் நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். திரு லிங்கசாமி அவர்கள். வணக்கம். சந்தோஷ் சார், நானும் எல்லாரும் அவருக்கு யார் ஸ்டைலிஷோ அவர் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி விட்டாரு. ஆஹா, சோ எல்லாருமே ஒரு ஹீரோ ஃபீல்லி. அஞ்சான் அஞ்சனா, அஞ்சான் ஸ்பெஷல் என்னது? அஞ்சான் ஸ்பெஷலா நான் ஒன்னு சொல்றேன். எனக்கு அஞ்சான்ல சவால் இருக்கிற நாலு படம் சாரோட ஜாயின் பண்ணும்போது, ஒன்று வந்து காக்க காக்க கௌதம் மேனன், இன்னொன்று வந்து அயன் கேவி ஆனந்த் பண்ணியிருக்காரு கமர்ஷியலாக நான் சொல்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் சிங்கம், அது மூணு நாலு மொழியில் போய் அடிச்சு தூக்கியிருக்கு. எனக்கு இப்போ வந்து இவங்க எல்லாம் பெரிய சவாலாக எனக்கு வந்து தெரிகிறாங்க. இதை தாண்டி இல்லை அதை ஒத்து ஓரளவு பக்கத்தில் வந்துச்சுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஜாயின் பண்ணால் அவருடைய எனர்ஜி லெவலுக்கு நடிக்கிறது தகுந்த மாதிரியான சரியான கதை அமையணும். அதுக்காக ஒரு மூணு கதையை தூக்கி போட்டாச்சு, இது நாலாவது கதை. இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அமைஞ்சதுன்னா எங்கள் கணக்கு சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் கணக்கு சரியாகும் நம்புகிறேன். ஆக்சுவலாக அந்த கேள்வியினுடைய பின்னணியாகவே இதை தான் வச்சுருந்தேன். ஏன்னா அஞ்சான்னு ஒன்று ஒரு ரக்கட் லுக்கு, ஸ்டைலிஷ், பயங்கரமான எல்லாம் இருக்குது. ஆனால் சூர்யா மேக்ஸிமம் எல்லாம் பண்ணியாச்சு. அப்படி ஏறி ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டா அப்படிங்கிற வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ அப்போது எவ்வளவு புதுசாக நிறையா பண்ண வேண்டியிருக்கும், பெரிய சவால் இருந்திருக்குமே அப்படிங்கிற சென்ஸில் தான் வாட் இஸ் ஸ்பெஷல் வித் அஞ்சான்னு நான் கேட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? சொன்ன மாதிரி இது ஐ திங்க் 31வது படம்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு வாட்டியும் அந்த எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே தான் இருக்குது. எல்லா படமும் ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் நிறையா விஷயங்கள் நான் கற்றுட்டு வந்திருக்கேன். அப்படி தான் சேர்ந்துருக்கேன் இந்த பேர். நினைக்கிறேன்னா வந்து நிறையா படிப்படியாக கற்றுட்டு வந்தது தான் காரணம். லிங்கசார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. டப்புன்னு அப்படியே ஒரு கப்பல் கவுறது தெரியும், பட் அதெல்லாம் என்ன பார்த்துக்கலாம் அப்படிம்பாரு. கப்பல் நிமிந்திரம் போல் இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே தெம்பு வரும், தைரியம் வரும். அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப அசால்ட்டாக எந்த நிமிஷத்துலேயும் வந்து மொத்த யூனிட்டையும் வந்து ஒரு எனர்ஜி லெவலில் மேலே வச்சுட்டே இருப்பார். எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சது, பிரமாதமான அனுபவமாக இருந்தது. இவர்கிட்ட மட்டும் ரகலையாக இருந்தது, ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்டா ஐயோ படம் முடியுதேடா அப்படிங்கிற மாதிரி வருத்தமாகவும் இருந்தது. அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். சந்தோஷ் சார் பற்றியும் சொல்லியாகணும். ஒரு கேமரா பின்னாடி ஒரு அஞ்சு வயசு பையன், ஒரு ஆறு வயசு பையன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காப்புல. ஒரு சின்னதாக பண்ணாலே வந்து எக்ஸைட் ஆகுறது. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். மொத்தமே மொத்த யூனிட்டுமே வந்து ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அஞ்சானோட டீசர் இன்னைக்கு இது ஒரு பெரிய மேடை. ஸோ விஜய் டிவிக்கும் நன்றி. இது ஒரு படம் ரிலீஸ் மாதிரி தான் எங்களுக்கே இருக்குது. ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இதை பற்றி நிறையா பேசிட்டு இவ்வளோ எதிர்பார்ப்பை உண்டாக்குன ரசிகர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங் ஃபார் திஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சவாலாக இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் மியூசிக். பையா சாங்ஸ் அவ்வளோ பெரிய ஹிட்டு. யுவன் சங்கராஜா வந்திருக்காங்க, அவங்கள மேடையில் கூப்பிடுன்னு நினைக்கிறேன். அந்த பையா ஆல்பத்துக்கு துளி கூட குறைச்சல் இல்லாத கண்டிப்பா ஒரு ஆல்பமா இந்த ஆல்பம் இருக்கும்.
பர்டிகுலராக ஒரு லவ் சாங் ஒன்று ஃபைனலாக ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, அது சான்ஸே இல்லை, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஓகே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் கார்த்தி கூடவும் ஒர்க் பண்ணுறீங்க, சூர்யா கூட ஒர்க் பண்ணுறீங்க. சூர்யா கார்த்தி இது ரெண்டில் சொல் பேச்சு கேட்குற பிள்ளை யார்? நீங்கள் வேறு விஷயத்தில் கேட்டிங்கன்னா நான் மாற்றி கூட குறைச்சி சொல்லுவேன். இந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே ஈக்குவல். சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைகள் வேறு எதாவது கேளுங்க, அதுக்கு நான் பதில் பாரு சொல்கிறேன். அப்போ வேறு எதில் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள்? நடிப்பில். ஆ, இது நெருப்பு, பெரு நெருப்பு, அது வோல்டேஜ் வந்து அப்படி அடிக்கும். Thank you so much. But சூர்யா சார், ஒரு சர்ப்ரைஸ் கேட்டோமே, இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறோம் அஞ்சான்காக, ஏதாவது ஒன்று எங்களுக்காக பார்த்து பண்ணக்கூடாதா? நாலு நாள் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு கல்யாண கிஃப்டாக கொடுக்கக்கூடாதா? ப்ளீஸ் ஏதாவது பண்ணலாமே. இப்போ வித் டீசர், விஜய் டிவிக்கு நன்றி. டீசரை பார்த்துடலாமா ப்ளீஸ்? எந்த தோட்டாமை எடுத்தாலும் ஒரு பேர் தான் ஒரு பேருத்தில் அவன் பேர் புள்ளி பேர சொன்ன அடி நெஞ்சில் கண்ணால பார்த்தாலே. சின்னதாக வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ஞ்சு பறக்கிறதுனான புறாவா, நின்று நிதானமாக இறைய தூக்கிட்டு போகிற கழுகுடா. சதீஷ் for either nature இது கூட நல்லா இல்ல, அவரும் நல்லா இல்லன்றாரு, சிரிக்கிறாரு. அவன் எப்பவே சிரிச்சிட்டு இருக்க மாட்டான். ஏய், அவளை பார்க்கவே முடியல, அவளை போய் பாரு பாரு. கர்மண்ட சிந்தாரே சூரி for வருத்தப்படாத வாலிபர் சங்கம். விவேக் for Singham 2. சார், இந்த மீசையை வச்சதுக்கு அப்புறம் தான் சிங்கம் வேட்டைக்கு கிளம்புற மாதிரி இருக்கு சார். The winner is சந்தானம்.
தெரியுமா? இது வரைக்கும் தொடர்ந்து 5 வருஷம் பெஸ்ட் காமெடிக்கான அவார்ட் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிற ஒரே நடிகர் சந்தானம். தேங்க்ஸ் சார். வாங்கி ஒன் அண்ட் ஒன்லி காய், ஒரே ஒருத்தர் தான் விஜய் அவார்ட்ஸை கண்டினியூஸா 5 டைம் வாங்கியிருக்காரு. ஒரே கேட்டகரியில சந்தானம் 5வது முறையாக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது. ஆனா இப்ப ஹீரோ ஆயிட்டீங்களே, இனிமே உங்களுக்கு இந்த அவார்டை நாங்க கொடுக்க முடியுமா சார்? அடுத்த வருஷம் அப்ப ஹீரோக்கான கேட்டகரியில நீங்க அவார்டு வாங்கணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான். அங்க பைப் வச்சு ஊத சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க, இங்க மைக்கை வச்சு இந்த டிடி நம்மளை டார்ச்சர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 வருஷமா வாங்கிட்டு இருக்க, ஆக்சுவலா 5 வருஷமா வாங்கிட்டு இருக்கிற நான் ஒரு மணிகண்ட சாமின்னா, விஜய் டிவியோட 8 வருஷமா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிற கோபி வந்து குருசாமி விஜய் டிவியோட. தேங்க்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ். அண்ட் நீங்க ஹீரோவா பண்ண படம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு அப்படின்னு நான் இந்த மேடையில பதிவு செய்ய விருப்பப்படுறேன் சந்தானம் அவர்களே. இட்ஸ் வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் தேங்க்ஸ். தேங்க்யூங்க. சூர்யா சார் இப்போ ஒரு கோ ஹீரோ வேற ஆயிட்டார். இவ்வளோ நாள் ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. ஐயோ இல்லை இல்லை, அண்ணனுக்கெல்லாம் எப்பவுமே நான் காமெடியன் தான், நீங்க தான் கோத்து விடாதீங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் அஞ்சான் டீமுக்கு. ஸ்பெஷல் விஷஸ் டு ஹீரோ சந்தானம். வாழ்த்துக்கள் சந்தானம். தேங்க்யூ. ஃபிஃப்த் டைம் கிரேட் அச்சீவ்மெண்ட். அண்ட் அஞ்சான் டீமோட சக்சஸ் பார்ட்டியில திரும்பவும் நாங்கள் எல்லாரும் உங்களை சேர்ந்து சந்திக்கணும் அப்படின்னு எங்களுடைய ஆசைகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன் மோர் டைம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடிகர் தளம் சிவாஜி அவர்களுக்கு தான் இது ஒரு ஆஸ்கார் அவருக்கு சம்மதமா நான் கருதுறேன். அவார்டு அப்பா போட்டோ பக்கத்துல வச்சுக்குவேன். அங்கீகாரம் கொடுக்கணும் இந்த வருடத்துல ரொம்ப ரொம்ப கமெண்டபிளா ஸ்பெஷலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2013 ஜூரிஸை ரொம்ப கவனிக்க வச்ச, அல்லது சினிமா நட்சத்திரங்களை, டெக்னீஷியன்ஸை, சினிமா வல்லுநர்களை ரொம்பவும் கவனிக்க வச்ச ஒரு பர்சனாலிட்டியை தான் இந்த ஸ்பெஷல் ஜூரி அவார்டில் எப்போதுமே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் 2013 சிறப்பாக செயல்பட்டதற்காக ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் யாருக்கு போகுது, அதை யார் கொடுக்க போகிறாங்க? அதை கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் தி யங் ஹீரோஸ் துல்கர் சல்மான் அண்ட் அதர்வா. ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் 2013 சிறப்பான பங்களிப்பு கொடுத்ததற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. And in the award announce பண்றதுக்காக ரெண்டு handsome heroes இருக்காங்க. You both look lovely boys. And please do the honors. Good. And the winner is Vijay Sethupathi sir. Vijay Sethupathi. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? லைட்டா ஹாப்பியா நாச்சே? கூத செம்ம ஹாப்பியா நாச்சே. அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபிலிம்ஸ் பண்ணுறது, அல்லது வித்தியாசமான கேரக்டர்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிற ஒரு முனைப்போட முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. பட் அது ரொம்ப ரெகுலராக பண்ணக்கூடிய அளவு ஆரம்பத்துலேருந்து எப்படி அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸில் வரீங்க விஜய் சேதுபதி? இல்லை அது எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணல. எனக்கு இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு தவிர ஸ்பெஷலாக இதெல்லாம் ஏதாவது பண்ணணும், பெருசாக பண்ணணும், இல்லை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. நடிகனாக இருக்கிறோடைய பெரிய வரம் அது, நிறையா மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு அவ்வளோதான்.
பட் இந்த திடீர்னு கொஞ்சம் வயசான கெட்டப்புக்கு வந்துடுறீங்க, அப்புறம் ஒரு ஹீரோ இமேஜ் இருக்கிறப்ப பொண்ணுங்களை கடத்துகிற மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு ரோல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு போகிறீங்க, இந்த இமேஜ் பாதிக்கும் அந்த பிரச்சனைலாம் கிடையாது உங்களுக்கு? எனக்கு அப்படி எதுவும் தெரியல. ஓவராலாக நான் காசு கொடுத்து படம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கான்னு தான் பார்ப்பேன் ஒழிய, அது படம் நல்லா இருந்தாலே தன்னால் ஒரு இமேஜ் தான், வேற என்ன. படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறதா இமேஜ். ஓகே, சப்போஸ் இப்போ இந்த சூதுகபம் படத்தில் வர்ற மாதிரி ஒரு ஹீரோயினை கடத்தணும் அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ ஒரு ஷார்ட் நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம், கண்ணாடி போட்டு இங்கே இருக்கிற ஒரு ஹீரோயினை நீங்கள் கடத்திட்டு போயினே இருக்கலாம் பிரதர், அப்படி ஸ்டைலாக கண்ணாடி போட்டு அந்த பிஜிஎம்மோட டேன் 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 டேன்னு. யார்? நயன்தாரா. இப்ப பாட்டை மாத்த வேண்டியதான், என் சீட்டுல நான் இருந்தேன், எது சீட்டுல நான் என் இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. போதும் ப்ளீஸ், என்னோட கவிதைக்கான யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. தமிழ்நாட்டோட அந்த பாப்புலரான டயலாக நயன்தாராவையும் பார்த்து அந்த ஒன் சவுண்ட் டயலாக் இருக்குல்ல அது சொல்லுங்க. நயன்தாரா பார்த்து பார்த்து சொல்லணும், ஏ ஷார்ட் அங்க வைங்கப்பா. கேள்விப்பட்டீங்க இல்லை, எந்த ஹீரோ வந்தாலும் ஓகேங்கிற ஒரு பொது பதில், பட் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. இல்லை, நான் மீன் பண்ணுற வில்லனும் அப்படிலாம் இல்லை, நம்ம அது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எதிர்பார்க்குற அந்த வில்லனுக்கு உண்டான குணாதிசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அது கெட்டவங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு எதுவும் கெட்டவனாக இருக்கிறது ரொம்ப நேர்மையாக இருக்கான்னு அர்த்தம் எனக்கு கேட்டால், ஏன்னா நான் கெட்டவனை வெளிப்படுத்திடறேன் அவன், ஸோ அது ரொம்ப நேர்மையானது. ஸோ நல்லவனாக இருக்கிறது தான் கஷ்டம், அது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்கணும். கெட்டவனா, ஆமாம் நான் கெட்டவனா என்ன அப்படின்னு ஆகிடும். ஸோ அதை வெளிப்படுத்தணும். வெளிப்படையான பேச்சு, வெளிப்படையான சிந்தனை. குட் லக் விஜய் சேதுபதி, ஆல் தி வெரி பெஸ்ட், யூ டிசர்வ் எ ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். தேங்க் யூ சோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ அதர்வா அன்பில் செல்வான். தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ. அண்ட் விஜய் சேதுபதி, இதே மாதிரி அசால்ட்டான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எல்லா படத்துலையும் கொடுக்கணும்னு நான் வந்து எக்ஸ்ட்ரா ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? என் வீட்டு பாட்டு தான் நம்ம ஃபேவரட் சாங். ஓகே, அடுத்ததாக பார்க்க வேண்டியது ஒரு பயங்கரமான டான்ஸ் ஆக்ட். ஸோ இந்த மங்களகரமான டான்ஸ் ஆக்டை கொடுக்கறதுக்காக ரொம்ப மங்களகரமான பேருடைய ஒருத்தர் பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் தான் வரப்போகிறாங்க. இவங்க சிவப்புனா சிவப்பு, அப்படி ஒரு சிவப்பு, இவங்களுடைய கலர் வச்சே பாடலாம் கூட எழுதியிருக்காரு அண்ட் டான்ஸ் ஆடிருக்காங்களா லாலன்ஸ் மாஸ்டர். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிற அந்த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி ராய்.
தேவனுக்கு நாசலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நாசலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ஏன் இல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும், நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். வரமாட்டான் சிரிச்சு புட்ட நெஞ்சலானே, வெங்கல கிண்ணி வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரம் வேணே, நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா, ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா, பட நீ வந்தா ஏன் வந்தாக थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के, पूछो तो थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के। சினிமாவினுடைய இலக்கணத்தில்
வித்தியாசம் அப்படிங்கிற பேருக்கு ஈக்குவலாக சில பேரை சொல்லலாம். அப்படி வித்தியாசம் என்ற பேருக்கு முற்றிலும் பொருத்தமான ஒருத்தர் இங்கே வரப்போகிறார், திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பார்த்திபன் ஆன் ஸ்டேஜ். அவருடைய அடுத்த படம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான தலைப்பு. டெஃபினட்டா படமும் அட்டகாசமா இருக்க போது. அடுத்த விருது வந்து சிறந்த பாடலாசிரியருக்கான விருது. பொதுவா கவிதைய கிறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய கிறுக்கல்களே கவிதையாக மக்களிடம் மிகப்பெரிய பாராட்டோடு போய் சேர்ந்தது அந்த தலைப்பில். ஸோ அந்த அந்த விருதை கொடுப்பதற்கு தகுதியான ஒருவர் இங்கே இருக்கணும். அடுத்த விருதை நீங்கள் கொடுக்குறீங்க. 2013 சிறந்த பாடலாசிரியர் யார்? The nominees are Best Lyricist. The nominees are இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கபிலன், ஏ ஆர் ரஹ்மான், இன்னும் கொஞ்ச நேரம், ஃபோர்ட் மாரியா, மண்ணடைச்ச பந்து தச்சான், பந்து மேல புள்ளி வச்சான், மதன் கார்கே, மான் அடிச்ச பந்து ஃபார் கௌரவம், எல்லாம் தோற்றே போகும் தந்தை, நாம் முத்துக்குமார், தெய்வங்கள் எல்லாம் ஃபார் கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும், வாளி எதிர்நீச்சல் அடி ஃபார் எதிர்நீச்சல், கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, வைரமுத்து நெஞ்சுக்குள்ளே ஃபார் கடல், The winner is இந்த விருதினை பெறுபவர் திரு கவிதை. கவிதைன்னு ஒரு பெயர் இருக்க முடியுமா நீங்கள் ஆச்சரியப்படலாம். நம்ம ஊரில் எப்போவுமே பழக்கமாக வந்து கேட்டு கதவை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு போகணுவாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான அர்த்தம் உள்ள இரண்டு வார்த்தைகளை நம்ம சேர்ப்போம். அந்த மாதிரி கவிதைன்னு சொன்னாலோ நான் முத்துக்குமார்னு சொல்லுவானோ வேற வேறு அர்த்தம் கிடையாது. நான் முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காயங்கள் கண்ட பின்பு உன்னை கண்டே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க நேஷனல் அவார்டு வாங்கின பாடல் வந்து ஒரு மகளை பற்றின பாடல். இன்னைக்கு 8th annual விஜய் அவார்ட்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த அவார்டு எந்த ஒரு பாடலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தந்தையை பற்றி பாடுற ஒரு பாடல். நீங்கள் எவ்வளோ ஒரு டவுட்டிங் ஃபாதர்னு கேட்கணும்னு நினச்சா ஆனால் உங்கள் மகனே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? இல்லை, இந்த விருது குறிப்பாக என்னுடைய தந்தை கையால் வாங்கணும்னு நினச்சேன். என் தந்தை இப்போ இல்லை, அதனால் என் மகன் கையால் வாங்கியிருக்கேன். குறிப்பாக இது வந்து தந்தை மகன் உறவை பற்றிய பாடல். தெய்வங்கள் எல்லாம் எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இருந்துட்டாங்க, 4 வயசுலேயே, அதனால் என்னை வளர்த்தது அப்பா தான். அதனால் வந்து இந்த பாடல் எனக்கு சென்ற ஆண்டு நான் 105 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் 2 பாடல்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடல். ஒன்று தேசிய விருது பெற்ற தங்கமீன்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை பாடல். அது தந்தை மகள் உறவை பற்றின பாடல். இந்த பாடல் குறிப்பாக கேடி ரங்கா கில்லாடி பில்லாவில் வந்து தந்தை மகன் உறவை பற்றின பாடல். பொதுவாக தமிழ் சினிமாலேயும் இல்லை இந்திய சினிமாவிலையும் தாய் மகன் உறவை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. தந்தை மகன், தந்தை மகள் உறவை பற்றி, தந்தையை பற்றிய பாடல்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆக இந்த பாடல் வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, என் உயிரணுவில் உன் உயிரல்லவா, நான் மண்ணில் வந்த உன் நகலல்லவா, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மந்திரம் வேண்டும் இல்லை என்று இந்த பாடலோட பல்லவி தொடங்கும். இந்த படத்தோட இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த படத்தோட இசையமைப்பாளர் நண்பன் யுவன் சங்கர் ராஜா, இந்த இந்த பட இந்த பாடலை பாடிய விஜய் யேசுதாஸ் விஜய் டிவி நடுவர் குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். அடுத்த செட் ஆஃப் அவார்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த என்டையர் எனர்ஜியை நம்ம மேடைக்கு ஏற்றலாம். பட் அடுத்த அவார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட், ஜியோனி ஸ்மார்ட் போன்ஸ் பெஸ்ட் ஃபில்ம். ஸோ இந்த கேட்டகரியை அனௌன்ஸ் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் அவர் ஜூரிஸ். மிஸ்டர் பிரதாப் போத்தன், மிஸ்டர் ரவிகே சந்திரன், மிஸ்டர் யூகி சேது, இந்த மூன்று பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். Along with the juries, may I welcome Mr. S.A. Radhakrishnan, Supreme Paradise, Tirupur, retail partner of Jioni Mobiles. Also Mr. J. Manoj, Tirunelveli, Success Mobiles, retail partner of Jioni Mobiles. The nominees are Jioni Smartphones Best Film. Aamble alarthe அசைங்கம் நினைப்ப. ஹரிதாஸ் அரைப்போ என்னால் அளவு இருக்க முடியலடா. பரதேசி Sudu Kavam துப்பாக்கி வச்சிருக்கிறேன் சிரிக்கிற தலைமுறைகள் தமிழ மறந்துடாது, என்ன தாத்தாவே மறந்துடாது. பணம் இல்லைனா கேட்கறப்ப இல்லைன்னு சொல்லி பழக மாட்டேங்களா? ஒழுங்காவே படிக்க மாட்டேன். செத்து போன ராம் தங்கமீன்கள் அப்படிங்கிறது ராமுக்கு ஒரு தவம்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கு தேசிய விருதுகளை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு முதல்ல எல்லாருடைய சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமுக்கு. இப்போ விஜய் அவார்ட்ஸ்லேருந்து இன்னொரு அவார்ட், பெஸ்ட் ஃபிலிம் 2013. ராம் எப்படி உணர்கிறார்? 8 வருடங்களாக விஜய் டிவி தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த அவார்ட்ஸ், இந்த அவார்டுக்கு வந்து எங்க 4 நாளைக்கு முடி சொல்லிட்டாங்க இந்த அவார்டு எங்களுக்கு தானே அப்படி சொன்னோன்னே அஸ்டன்லாம் புது ட்ரெஸ் எடுத்து போட்டு போங்க அப்படின்னா, ஏன்னா நேஷனல் அவார்டுக்கே சப்பையாக தான் போனோம், இதுக்கு எதுக்கு புது ட்ரெஸ்ன்னு கேட்டேன். இல்லை விஜய் டிவி அவார்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் பார்க்குறாங்க, அதனால் அது அவ்வளோ பெரிய அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேடையை எனக்கு கொடுத்த விஜய் டிவிக்கு நன்றி. ஏன்னா தங்கமீன்களுக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப நிறைய மிச்சம் இருக்குது. இப்படி ஒரு 2 கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு மேடையில் நன்றி சொல்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். 4 வருஷம் தேங்கி தேங்கி வந்தனால கொஞ்சம் பட்டியல் நீளமாக இருக்கும், அதுக்கு பொறுத்துக்கணும். தங்கமீன்கள் கதை உருவாவதற்கு காரணமாக இருந்த, அந்த கதையை என்னோடு சேர்ந்து எழுதிய என் மகள் ஸ்ரீ சங்கரகோமதி ராம், அப்படி எழுதிய கதையை தயாரிக்க முன்வந்த என்னையே நடிக்க சொன்ன என் நண்பர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன், அவருக்கு ஏகப்பட்ட சிக்கலின் காரணமாக அந்த படத்தை வெளியிட முடியாத போது, தயாரித்து முடிக்க முடியாத போது, அந்த படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டால் ஏதாவது ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து டைரக்டர் பாலா, அவரை நான் அண்ணன் கூப்பிடுவேன், அவரோட பரதேசி படம் ரிலீஸ் ஆச்சு,
அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும், உங்களை வந்து பார்த்து அப்படின்னு. என்னன்னு கேட்டார், இல்லை என்னோடய படம் தங்க மீன்கள் அதோட ட்ரெய்லர் உங்கள் படத்தோட சேர்க்கணும், அதுக்கு எதுக்கு நேரில் வந்து பார்க்குற, ட்ரெய்லரை சேர்த்துடலாம், ஜேஎஸ்கேன்னு ஒருத்தர் தான் பரதேசி முழுக்க வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன்னாரு. ஸோ அப்படி கேட்டுட்டு ட்ரெய்லர் போடுறதுக்கு காசு இருக்கா அதுக்கு தரவான்னு கேட்டார். அப்படி சொன்ன பாலா அண்ணனுக்கும் அன்று முதல் தங்க மீன்களுடைய ட்ரெய்லரை தன்னுடைய பரதேசியில் சேர்த்த ஜேஎஸ்கே சார், அப்புறம் அந்த படத்தை முழுவதுமாக வாங்கி எஞ்சியிருந்த வேலைகளை முடித்து அதை திரைக்கும் கொண்டு வந்து தேசிய விருதிற்கு கொண்டு போய் இந்தியன் பனோரமாவுக்கு கொண்டு போய் இன்னும் நாசிக் புனே நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் கொண்டு போன இன்றைக்கி என்னுடைய அண்ணன் அடுத்த படத்தையும் தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜேஎஸ்கே சார், இவருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். தங்க மீன்களில் வந்து ஒரு அந்த டீசரில் ஒன்று வரும், மகள்கள் கேட்பவற்றை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையை வாழத்தான் அப்பாக்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் என் மகளாக நடித்த செல்லம்மா சாதனா, அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து துபாயில் இருக்கா. நான் எப்போ டிக்கெட் போட்டு கிளம்பி வரணும்னு கேட்டேன், என்னென்னா விஜய் அவார்ட்ஸில் எனக்கு அவார்டு இருக்கும், நான் எப்போ கிளம்பி வரணும்னு கேட்டேன். நான் சொன்னால் விஜய் அவார்ட்ஸில் குழந்தைகளுக்குன்னு தனி கேட்டகரி கிடையாது, அதெல்லாம் அப்படிலாம் ஒரு அவார்டு இல்லைன்னு சொன்னேன். இல்லை இல்லை, தெய்வ திருமகள் வந்தப்போ அதில் சாராக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று பண்ணாங்க, அப்படி கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னா நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா. இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, மூணு நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன இருந்துச்சு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை இல்லை அப்படி ஒரு கேட்டகரியே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவளுக்கு புரிய, அப்போ அவள் கேட்ட அப்புறம் நேஷனல் அவார்டில் எப்படி கொடுத்தாங்க, நான் சொன்னேன் அதோட ஜூரி வேறு இதோட ஜூரி வேறு. அப்போ இந்தியன் பனோரமா, இந்தியன் பனோரமாவோட ஜூரி வேறு இதோட ஜூரி வேறு, அதெல்லாம் நீ குழப்பிக்க கூடாது, உனக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு வழியாக சமாளித்தேன். நான் விஜய் அவார்ட்ஸில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் நடத்துகிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய இந்த அவார்ட் கேட்டகரியில் குழந்தைகளுக்குன்னு ஒரு பிரிவை கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக. அப்புறம் நான் நிறைய பேர் நன்றி சொன்னேன் என் டீமுக்கு, இன்னும் சொல்ல என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் கேமராமேன், என்னுடைய எடிட்டர், என்னுடைய சினிமோட்டோகிராஃபர், கூட வேலை பார்த்த எல்லாரும், குறிப்பாக சொல்லணும்னா யுவன். தங்க மீன்களுடைய நெஜ ஹீரோ யுவன் தான், ஏன்னா நேஷ்னல் அவார்டில் வந்து ஒரு ஓட்டில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் போச்சு. அண்ட் இந்தியன் பனோராமாவில் படம் பார்த்த ஃபாரின் டிரெக்டர்ஸ்லாம் யார் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு கேட்டாங்க, அதே தான் ஹைதராபாத் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடந்துச்சு. ஸோ தங்க மீன்களுக்கு வந்து இசை கொடுத்ததும், அதுக்கு ஒரு முக்கியமாக ஆனந்தையாளைங்கிற பாடல் கொடுத்ததும், ஆனால் யுவனுக்காக இந்த வருடத்தின் இந்தியாவினுடைய தலைசிறந்த பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களோட நாமினேஷன்லையும் இல்லாத அந்த ஆனந்தையாளலை ஒரு ரெண்டு வரி போடுற மாதிரி கேட்டுக்கிறேன். இல்லை அது ஒரு கேட்டகரியில் அது வருது ராம். இல்லை கேட்டகரியில் இல்லை. இங்கே யாராவது ஆனந்தையாளை பாட தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? ரெண்டு வரி செல்வம். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதைவளா கேக்குதடி, தன்னிலை மறந்தே பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்தையாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மலை துளி கூட்டுகிறாய். Thank you so much. நன்றி நன்றி. இந்த தங்க மீன்களுக்கு கிடைத்த மூன்று தேசிய விருதுகள், இந்தியன் பனோரமா, சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நாசிக் ஃபெஸ்டிவல், கனடா, இதெல்லாரும் ஒரு விருது ஒருத்தர் தான் சாரும், அவருக்கு எந்த விருதும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியல, அந்த விருது அவர் வீட்டுக்கு தான் போகணும். அதனால் என்னுடைய நண்பன் இசையமைப்பாளர் யுவன் சங்கராஜாவை நான் மேடை கலைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much for joining us. நடுநிலை எனும் நம்பகத்தன்மைதான் விஜய் அவார்ட்ஸ் எனும் பிரம்மாண்ட மாளிகையின் அஸ்திவாரம். நியாயமான திறமைகளுக்கு வழங்கப்படும் நேர்மையான விருதுகளின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் தனது அஸ்திவாரத்தை பலப்படுத்தியே வளர்ந்து கொண்டிருக்கிறது விஜய் அவார்ட்ஸ். விருது கிடைத்த திறமைசாலிகள் பெருமிதம் கொள்வதும்
விருது கிடைக்காத திறமைசாலிகள் அடுத்த முறை வெல்ல வேண்டும் எனும் வைராக்கியம் அடைவதும் இயல்பான கவிதையால் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. பிரம்மாண்டமாய் அரங்கேறி முடிந்த 8வது விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் சிறந்த படத்திற்கான விருது தங்க மீன்கள் படத்திற்கு வழங்கப்பட்டது. அப்போது மேடையேறிய இயக்குனர் ராம் விருது பற்றிய தனது கருத்துக்களை லேசான ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தினார். இன்னும் சில விருதுகளை எதிர்பார்த்திருந்த ஏக்கம் அவரது பேச்சில் வெளிப்பட்டது. தேசிய விருதை பெற்றுவிட்ட போதிலும் விஜய் அவார்ட்ஸில் இருந்து அந்த விருதுகளை அவர் எதிர்பார்த்தது விஜய் அவார்ட்ஸை அவர் எந்த அளவிற்கு முக்கியமானதாய் கருதுகிறார் என்பதையே எடுத்து காட்டுகிறது. இதற்காக இயக்குனர் ராம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது விஜய் அவார்ட்ஸ். நான் யுவனுக்காக இந்த வருடத்தின் இந்தியாவினுடைய தலைசிறந்த பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களோட நாமினேஷன்லையும் இல்லாத அந்த ஆனந்தையாளலை ஒரு ரெண்டு வரி போடுற மாதிரி கேட்டுக்கிறேன். இல்ல அது ஒரு கேட்டகரியில அது வருது ராம். இல்ல கேட்டகரியில இல்ல. And now let's look into the nominees for Best Male Playback Singer 2013. ஆனந்தயாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டு. ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஆனந்தயாழை for தங்கமீன்கள். அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். தன் படைப்பிற்காக கேள்வி கேட்கவும் கோபப்படவும் இயக்குனர் ராமிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு கலைஞனுக்கும் உரிமை உண்டு. அதற்கான சுதந்திரத்தை விஜய் அவார்ட்ஸ் எப்போதுமே அவர்களுக்கு வழங்குகிறது. 100 தகுதியானவர்களுக்கு இந்த விருது கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு தகுதியற்றவருக்கு கூட இந்த விருது கொடுக்கப்படுவதில்லை என்பதை நேர்மை தந்த கர்வத்தோடும் பெருமிதத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறது விஜய் அவார்ட்ஸ். திறமைசாலிகளை கௌரவிக்கும் உயர்ந்த நோக்கத்தில் உள்நோக்கத்திற்கு என்றுமே இடமளிக்காது விஜய் அவார்ட்ஸ். நடுநிலையும் நேர்மையும் சமமான எடையில் இருக்கும் வரை விஜய் அவார்ட்ஸ் எனும் இந்த தராசு எந்த பக்கமும் சாயாது. திறமை படகுகளை கரை சேர்க்கும் இந்த அங்கீகார அலை என்றைக்குமே ஓயாது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கேட்டகரி. இசை நம்மளை விட்டு எனக்குமே போகவே போகாது. இசையை ரசிக்காதவங்க மனுஷனாவே இருக்க முடியாது. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர். இந்த கேட்டகரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் யார் அவார்ட் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அழகுனா, இந்த கேட்டகரியில் அவார்டு கொடுக்க போகிறவங்கள இந்த மேடை கூப்பிட்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பெருமையான விஷயம். அகேன் ஹீஸ் பின் நேஷன்ஸ் ப்ரைட், நம்ம சென்னையில் இருந்து போன ஒரு ப்ரைட். லெட்ஸ் வெல்கம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். Look into the nominees for Best Male Playback Singer 2013. Best Playback Singer Male. The nominees are A.R. Rahman, Nenje Yeri for Maria. Unne kaanamal உன்னை காணாமல் சங்கர் மகாதேவன் அண்ட் கமல்ஹாசன் உன்னை காணதுனான் ஃபார் விஸ்வரூபம். நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை ஒழி பத புரியல உன்னம் சிட் ஸ்ரீராம் அடியே ஃபார் கடல் காட்டு பய ஒரு ஆட்டுக்குட்டி போல ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஆனந்த யாழை ஃபார் தங்க மீன்கள். அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறார். கும்பசூரா வேட்டையாடும் கடல் ராசானா யுவன் சங்கர் ராஜா கடல் ராசா ஃபார் மாரியா. The winner is And the winner is Rahman sir, please. The winner is Yuvan Shankar Raja.
ரஹ்மான் சார்க்கு ஐ அம் ஷூர் யூ எனி விச் வேஸ் நீங்க தான் வின்னர் நினைக்கிறேன். மியூசிக் டைரக்ஷன் நீங்க பண்ணியிருக்கீங்க அந்த பாடலுக்கு, நீங்க கூட ஒரு நாமினியா இருக்கீங்க, இவ்வளவு விஷயங்கள் கலந்து இருக்கு. அண்ட் யுவன் ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்து பெஸ்ட் பிளேபேக் மேல் சிங்கர் அப்படிங்கிற அவார்ட் இன்னொரு லெஜெண்டரி லிவிங் லெஜெண்ட் மியூசிக் டைரக்டர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது பாடும்போதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் திடீர்னு கால் வந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் மெயினாக பாடும்போதே ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ சிங் ப்ராப்பர்லி, ஸோ அவ்வளோதான். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ விஜய் டிவி அகேன். உங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. ரஹ்மான் சார், அவருடைய வாய்ஸோட யூனிக்னஸ்ன்னு எதை பார்க்குறீங்க நீங்கள்? அவர் வாய்ஸில் ஒரு ஈரம் இருக்கு. ஈரம்? ஆமாம், நான் ஒரு பெரிய ஃபேன் வாய்ஸ். வாவ். அண்ட் ஸோ இந்த பாட்டு வந்து எந்த சிங்கர் யூஸ் பண்ணும்போது நான் ரஃபாக பாடிருந்தேன். ஸோ பரத் பாலா சொன்னால் நீங்கள் தான் பாடணும், இதில் என்ன விட பெட்டராக இருக்கும் யுவன் பாட சொல்லிட்டு அப்புறம் பரத் பாலா சார் தேங்க்ஸ் பாலா. அண்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும், உங்களுடைய மியூசிக் டைரக்ஷன் அவருடைய வாய்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு வாட்டி லைவாக அதை கேட்கணும்னு ரசிகர்கள் விருப்பப்படுவாங்க. Can I have two lines from both of you all? இல்லை அவர் பாடுவார், நான் கேட்பேன். அப்போ உங்க சாய்ஸ் சொல்லுங்க யுவன்ட. எனக்கு இந்த பாட்டு பாடுங்க. கொம்பேஸ்வரா பாடட்டும். ஓகே, கொம்பேஸ்வரா. யுவன், எஸ். நான் ஒத்தையில பாடுறேனே தன்னால, இந்த பலைவன பறைகள் முன்னால முன்னால, வெறும் புத்தி கெட்ட பாவிகள் நடுவே புலம்பும் என் உயிரே உயிரே. கொம்பேஸ்வரா வேட்டையாடும் கடல் ராசானா, கடல் ராசானா, ரத்தம் சிந்தி முத்துக்குள்ளி தீடும் கடல் ராசானா மரியனா. இந்த பாட சொல்றேன். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன் இருக்கு. இளையராஜா சார்கிட்ட ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இளையராஜா சாருடைய பையன் ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக்ல அவர் மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் பாடியிருக்காரு. இந்த கனெக்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க இமோஷனலி ரஹ்மான் சார்? இமோஷனலி நான் யுவன் வந்து 7 வயசு இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் வந்து அப்போ 16 வயசு, அவர் 7 வயசு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அவர் இப்போ பெரிய இசையமைப்பாளர் ஆகிட்டு சிங்கர், அண்ட் இஸ் காட் இஸ் யூனிக் பர்சனாலிட்டி, அதுதான் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் மாதிரி சவுண்ட் பண்ணலாம், பட் அவருடைய இசை தனித்துவமாக இருக்கு. இஸ் காட் தட். அண்ட் ஐ விஷ் யூ தி பெஸ்ட். தேங்க்யூ. Thanks a lot sir, rendu perukku. Thank you. Thank you so much. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு பயங்கரமான performance. Let's give it up for Hansika. Hansika Motwani. அறியாத வயது முதல் அரிதாரம் பூசி வரும் அழகுதேவர். தன் 9வது வயதில் கலையுலகில் காலடி எடுத்து வைத்தார். ரித்திக், அமிதாப், டிம்பிள் கபாடியா என்று பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரங்களின் படங்களிலும் 100க்கும் மேற்பட்ட விளம்பரங்களிலும் நடித்திருக்கிறார். சிறந்த குழந்தை நட்சத்திரமாக எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். தமிழில் இவர் கதாநாயகியாக நடித்த முதல் படம் மாப்பிள்ளை, தொடர்ச்சியாக வேலாயுதம், ஒரு கல் ஒரு கண்ணாடி, தீயா வேலை செய்யணும் குமாறு என்று அடுத்தடுத்து கிடைத்த மாபெரும் வெற்றிகள் இவரை தமிழின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக மாற்றியது. வெற்றிகரமான நடிகையாக திகழ்ந்தாலும் நடிப்பில் மட்டுமின்றி சமூக சேவையிலும் ஆர்வம் கொண்டவராய் திகழ்கிறார். ஆதரவற்ற 25 குழந்தைகளையும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 10 பெண்களையும் தன் காப்பகத்தில் வைத்து பராமரித்து வருகிறார். இந்த உயரிய சேவைக்காகவே இவர் இன்னும் பல உயரங்களை அடைந்து வெற்றி பெற வாழ்த்துகிறது ஜியோனி ஸ்மார்ட் போன்ஸ் 8th annual விஜயவரம். லோலிட்டா, ஹலோ லிட்டா, மாறுதே
jagu 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 dandana kadida kanakadi dandana kadida kanakadi dandana kadida kanakadi dandana kadida kanakadi Chillax, 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 ch
தேங்க்யூ அன்சிகா, தேங்க்யூ சோ மச். நோ வண்டர் நீங்க எல்லாரோட டார்லிங்கா இருக்கீங்க, அவ்வளோ அழகா ஆடி இருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. திஸ் ப்ரோக்ராம் ஹேஸ் பின் லைசன்ஸ்ட் பை ஃபோனோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் லிமிடெட் அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆல் மியூசிக்கல் இவெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான அவார்ட், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் 2013 ஆண்டினுடைய சிறந்த நடிகை யார், அந்த விருதை வழங்குவதற்காகவும் அறிவிப்பதற்காகவும் நடிகை தயாரிப்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சோ 2013 ஆண்டினுடைய சிறந்த நடிகை யார், த நாமினீஸ் ஆர் Best Actress, the nominees are Nayanthara for Raja Rani, please Parvati for Maria. Inda ulagathila ரெண்டே பேர் தான் இருக்கா. பூஜா உமா சங்கர் ஃபார் வில்லியம் முன். இன்னொன்னு நாய், நீ அந்த ராஜாவை வாழ போறியா இல்ல அந்த நாயா சாக போறியா? யாருக்குங்க பிரச்சனை இல்ல, உங்களை சுத்தி நீங்களே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸ்னேஹா ஃபார் ஹரிதாஸ், உங்களுக்கு இருக்கிற வலியும் வேதனையும் உங்களை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க, அப்பதான் ஹரியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். Vedika Sekumar for Paradesi. The winner is Radhika ma'am. And the winner is Radhika ma'am. Thank you. You are always a winner. Yeah, you are always a winner. Enna kalyana aayittu sandoshama irukkeya ma? Ah, nalla irukken ma'am. Right, right. The winner is என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் 9-star நயன்தாரா. இவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து, நீ காதில் வாங்கினதே இல்லைல்ல, நீயா ஒன்று புரிச்சுக்கிட்டு நீயா ஒன்று செய்வ. எனக்கு ஆசையும் சொல்ல வரேன் கேட்க. வந்திருக்காங்க சூர்யா வந்திருக்கா, சிவகார்த்திகேயன் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, வேண்டாம் ப்ளீஸ். வேணும்னு மாட்டி விடுறதுல இருக்கீங்க, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். நான் யார் பேர் சொல்றது? கூட்டிட்டு போக முடியாது, யாராவது ஒருத்தர் தான். உண்மையாவே உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க யோசிச்சிருப்பீங்களா நயன்தாரா? அந்த காரணம் என்ன காரணம்? ஏப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கல, பிடிச்சிருக்கான் அவங்களுக்கு. ஷாருக் கான் தான் பிடிக்குமா? ஷாருக் ஜி, நயன்தாரா ஆல்சோ லைக்ஸ் யூ ஜி. யா ஓகே ஜி, அவரும் ஓகே சொல்றார் ஜி. லவ் லவ் always love. Oh, you also kidnap hindi sunu kavum. Oh god, I think na
எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு ரொம்ப சின்சியரா பண்ணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ ப்ராபப்ளி அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. We wish you all the very best. Thank you. Thank you, Dutti. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த அவார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட் எங்களுக்கு, காசகிராண்டே என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அவார்ட். அந்த விருதை வழங்குவதற்காகவும் அறிவிப்பதற்காகவும் இளைய தளபதி விஜய் அவர்களை ஆண்டோடு அழைக்கிறோம். இளைய தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து கொடுக்கிறதுக்காக மிஸ்டர் எம் அருண்குமார், ஃபவுண்டர் அண்ட் எம்டி காசகிராண்ட் பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் மேலே அழைக்கிறோம். ஸோ காசா கிராண்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஒரு ஏவியில் பார்க்கலாம். அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. எப்படியா இந்த மேடைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமா கொரியர் சர்வீஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்டாங்க, சேல்ஸ் கமிட்மெண்ட், ஸ்பான்சர் ப்ராப்ளம், ஸோ நோ டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழி செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட்டு கிடைக்கல, கேட்டு திறந்தோன்னு உள்ள ஓடி வந்துட்டேன் நான். வேற வேற வழி தெரியல. கனவுக்கான கதவு இவரின் திறமைக்காக திறந்தது. அரங்க மதுர இந்த கரகோஷம் சொல்லும் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரையும் சிறப்பிக்கிற ஒரு சூப்பரான விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவார்ட்ஸ் எனும் பிரம்மாண்ட மேடு இவருக்கு கிடைத்தது. இதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மக்கள்னா நீங்க தான். என்ஜாய் பண்றது தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி திருவிழாவானது. நீங்கள் மட்டும் கள்ளிகாட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள். ஆறு பாடல்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைதட்டல் பறந்தது, ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. சிவகார்த்திகை நீங்க என்னக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க, டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது உலகுக்கே தெரிந்தது. இந்த உச்சகட்ட தருணத்தில் இதோ இந்த பிரம்மாண்ட மேடையில் மீண்டும் சிவகார்த்திகேயன். அன்று விருதுகளை அறிவிக்க வந்தவர் இன்று அறுவடை செய்ய வருகிறார். மக்களை மகிழ்விக்கும் இவரின் மாரத்தான் ஓட்டம் முடிவின்றி தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டு தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும். உனக்கு இந்த வருஷம் அவார்டு இல்ல, நமக்கு அப்படியே மத்த வருஷம் எல்லாம் கொடுத்துருவாங்களாக்கும். கொடுப்பாங்கடா, கொடுப்பாங்க, கொடுப்பாங்களா? ஓகே ஓகே. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 2013 காசாக்ரா பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் என்ற விருதை வழங்குவதில் பூரிப்படைகிறது 8th annual விஜய் அவார்ட். தம்பி, என் வாய் முகூர்த்தம் பளிச்சிருச்சு, மேல வாங்க.
முதல்ல எல்லாருக்கும் பெரிய வணக்கம். விஜய் அவார்ட்ஸ் விஜய் சார் கையிலிருந்து. சில விஷயங்களை கனவு காணலாம், அது நடக்கும் எப்பயாவது. இதெல்லாம் கனவை மீறின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். வீட்டில் சொல்லி தான் அமிச்சாங்க, அழுதுறாத விஜய் டிவியில் ஓயாமல் ஓயாமல் போட்டு காட்டுவாங்க அப்படின்னு. ஸோ பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறேன். ஏன்னா கீழே இருக்கும்போது கூட சதீஷ் கேட்டார், விஜய் சாரே சாதாரணமாக தான் வந்திருக்கார், நீ எதுக்கு கோட்டை போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி. நிறைய முறை இந்த கோட்டை போட்டு நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு அந்த நாமினி சார் அப்படின்லாம் அறிவிச்சுட்டு இருக்கும்போது அந்த கோட்டை திருப்பி போட்டு அந்த அவார்டை ஒரு தடவை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் இந்த கோட்டை போட்டு வந்தேன் திரும்ப ஒரு தடவை. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனில் கோட் போட்டாலும் இப்போ காம்பேர் வராருப்பா காம்பேர் வராருப்பான்னு சொல்லுவாங்க, அதனால நிறையா ஃபங்க்ஷனில் கோட் போடாமல் இருந்தேன். இன்றைக்கி வந்து காம்பேரர் கோட்டை திரும்ப போட்டு இந்த மேடையில் நிற்கிறதுல பெருமைப்படுறேன் நான் நிச்சயமாக. இந்த மேடை இல்லைன்னா சினிமாவில் இவ்வளோ பெரிய லைஃப் கிடச்சிருக்குமான்றது தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி சார். ஓகே சார், கொஞ்சம் டென்ஷனாக வேறு இருக்குது சார். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மேடையிலேருந்து என்ன சினிமாவில் கொண்டு போய் விட்ட பாண்டராஜ் சார், அதுக்கப்புறம் நம்பிக்கை வச்ச தனுஷ் சார், அதுக்கப்புறம் எஸ்கே பாடிஸ்ட் மதன் சார், ராஜான, அப்புறம் என்னோடய டிரெக்டர்ஸ் துரை செந்தில்குமார் சார், பொன்ராம் சார், அண்ட் எங்களோடய டீம் அனிருத் ஆகட்டும் இமானன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த அவார்டை இன்றைக்கி தூக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பேசின எல்லாருமே ஏதாவது ஒன்று அடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசினாங்க. அப்படி பார்க்கும்போது நான் இன்னும் எதுவுமே செய்யலை, செய்யவும் ஆரம்பிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வெறியும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்றைக்கி. அண்ட் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக தான் ஆரம்பித்தேன். அஜித் சார் வாய்ஸு, விஜய் சார் வாய்ஸு, இந்த மாதிரி தனுஷ் சார் வாய்ஸு, இப்படி எல்லார் வாய்ஸையும் பேசி பேசி தான் இங்கே வந்து மேடையில் வந்து நின்னேன், சம்பாரித்தேன், ஃபீஸ் கட்டினேன், சாப்பிட்டேன். அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் சூர்யா சாருக்கும் கை தட்டின இந்த கைகள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கைத்தட்டி இந்த மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. ஸோ இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய பெரிய நன்றி. தம்பி நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வாடிசை நீங்களே சொன்ன ஒரு எமோஷனல் மூமெண்ட், இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுற, இந்த அவார்டு வாங்குற இந்த நேரத்தில் நீ யாரை மிஸ் பண்ணுற? அப்பா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை தாலாட்டு பாடும். அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யல, ஒன்னே ஒன்று தான் பண்ணேன், கொல்லி வச்சேன் அவருக்கு. ஐயனா அது மட்டும்தான் பண்ணேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அம்மா என்ன பண்ணியிருக்கேன்னெலாம் தெரில, பட் அப்பா இது உங்களுக்கு தான். நான் இன்னும் திரும்ப இந்த மேடையெல்லாம் ஏறுவேனா, இன்னும் அவார்ட்ஸ்லாம் கிடைக்குமான்னு தெரில, பட் மக்கள் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் தைரியமாக சொல்கிறேன், அப்பா உங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னா இந்த அவார்டை அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்குவேன். நான் என்னால் இன்னைக்கு அதான் செய்ய முடியுது. என்ன இன்னும் நிறையா நிறையா மேடை ஏறுவேன், நிறையா அவார்டு வாங்குவேன், இந்த கைத்தட்டல் காதில் ஒழிச்சிட்டே இருக்கும். அது என்னைக்குமே கூடவே இருக்க போகுது சிவா, அது அது நிக்கவே போறது கிடையாது, கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா, கவலைப்படாதீங்க. முதல்ல டிவில வந்து அழுத கூடாது அப்படிதான் நினைச்சேன் நானு, பட் எல்லாரும் நம்ம மக்கள் தானே, இவங்க முன்னாடி அழுகலனா வேற எங்க போய் அழுகிறது. அண்ட் எப்பவுமே சிவாக்கு வந்து என்டர்டெயின் பண்ணனும், என்டர்டெயின் பண்ணனும், என்டர்டெயின் பண்ணனும்னு ஆசை. என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கி இருக்கீங்க சிவா, உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது சொல்லும்போது. டு யூ ஃபீல் ஹேப்பி? அந்த ஒரு இந்த வார்ட் அவார்டு வாங்குறது ஒரு விஷயம், ஆனா இந்த கேட்டகரிக்கு வாங்கியிருக்கீங்களே, ஏன்னா நீங்க ஆசைப்படுறது எப்பவும் அதானே. ஆமா, டிவில இருக்கப்ப கூட சிவா யூஸ் டு சே ஒரு என்டர்டெய்னரா இருக்கணும், என்டர்டெய்னரா இருக்கணும் தான் யூஸ் டு சே. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா தெரியும் நிறைய பேரால் அது பண்ண முடியாது. அண்ட் இந்த அவார்டு இதுக்கு முன்னாடி யார் யார் கைகளில் இருந்திருக்குன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லாஸ்ட் இயர் நான் கீழே உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சுட்டு போது விஜய் சார் இந்த அவார்டை இந்த மேடையில் வாங்கினாரு. விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் வாங்கின ஒரு அவார்டு, அதை நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா நிச்சயமாக ஏதோ ஒன்று ஓகே டன் பரவாயில்ல ஓடுறா அப்படின்னு. அதுவும் இந்த அவார்டை விஜய் சார் வாங்கியிருக்காரு, சூர்யா அவர்கள் வாங்கியிருக்காங்க, தனுஷ் அவர்கள் வாங்கியிருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க சிவ கார்த்திகேயன். விஜய் விஜய் டிவிக்கு திரும்ப நன்றி, எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கிறதுன்னு தெரில, அண்ட் ஆனால் சொல்லி தானே ஆகணும். சரி, அப்போ விஜய் சார் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா, நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. ஸோ விஜய் சார்,
எங்க வீட்டு பிள்ளைய பத்தி நீங்க ஓரிரு வார்த்தைகள் என்ன வேணா சொல்லுங்களே, நாங்க ஜஸ்ட் அத கேக்குறதுக்கு சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ் டெல் அஸ். இல்ல, அவர் அவங்க நடிச்ச எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், காமெடி சொல்ல தேவையில்லை. அதாவது கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டாரு, ஓகே பண்ணிட்டாரு. அப்ப என்ன சிவா, அப்ப கைத்தடல் வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. சந்தோஷமா போ அப்பா, எங்க இருந்தாலும் என்னை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். குட் லக். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் மூமெண்ட் ஃபார் ஆல் தி ஆங்கர்ஸ். அவர் வந்து டெலிவிஷனோட ப்ரைட் அண்ட் நாளைக்கு சினிமாவோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸோட ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இன்னைக்கு என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்கீங்க சிவா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதுன்னு சொல்லவே முடியாது. யூ பீன் அ ப்ரைட் ஃபார் ஆல் தி ஆங்கர்ஸ் அஸ் வெல். இந்த ஆங்கரிங் ஜாபே எங்களுக்கு இருக்கிற மரியாதையை நீங்கள் ஒரு படி ஏற்றி மரியாதையை கொடுத்துருக்கீங்க எங்களுக்குன்னு நான் சொல்லி ஆங்கர் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.